अभयप्रद प्रादाख्यम अस्मद्देशिकमाश्रये यत् प्रसादादहं वक्षे चरमोपाय निर्णयम् अस्मज्जनक कारुण्य सुधा संदुक्षित आत्मवान् करोमि चरमोपाय निर्णयम् मत्पिता यथा अस्मदुत्तारकं वंदे यतिराजं जगद्गुरुं यत्कृपा प्रेरितः कुरुमि चरमोपाय निर्णयम् पूर्वापर गुरुक्तैश्च स्वप्नवृत्तैर्यतीशभाक् क्रियतेद्य मया सम्यक् चरमोपाय निर्णयः श्रीमत् कृष्ण समाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैक लक्ष्याणां सुलभ श्रीधरः सदा। பரமகாருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை, அவருடைய திருக்குமாரர் நாயனாராச்சான் பிள்ளை, அந்த சுவாமி ராமானுஜரே சரமமான உபாயம் என்று நிர்ணயிப்பதற்காக சரமோபாய நிர்ணயம்ங்கிற இந்த கிரந்தத்தை அனுகிரகித்தார். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியராய் ராமானுஜர் விளங்குகிறார். கூடவே இந்த சம்சாரத்திலிருந்து சேதனனான நம்மை, ஆச்சாரியனுடைய விஷயீகாரம் பெற்றிருக்கிற நம்மை உத்தரணம் செய்கிறார். அதனால சுவாமி உத்தாரக ஆச்சாரியனாகவும் உள்ளார். இதிலே உத்தாரகத்துவம் யாராருக்குண்டுன்னு விசாரித்தார். சம்சாரத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்க வல்ல சக்தி பெருமானுக்கும் நம்மாழ்வாருக்கும் ராமானுஷருக்கும் உள்ளது. ஆனால் அதிலே பெருமாள் பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்கும் ஹேதுவாகிறார். நமக்கு கர்மாதீனமாக இந்த சம்சாரம் கிடைப்பதற்கும் அவரே காரணம், கிருபாதீனமாக மோட்சம் பெறுவதற்கும் அவரே காரணம். இப்போ பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிறார், சுதந்திரனாகவும் இருக்கிறார். அதனால் கேள்வி கேட்பதற்கு முடியாது. யாருக்கு கொடுப்பார் யாருக்கு கொடுக்க மாட்டார்ங்கிறது தெரியாது. ஆகவே அவர் கிருபாமாத்திர பிரசன்னரா என்று கேள்வி பிறக்கும். அவர் அனுவிருத்தி பிரசன்னராக இருக்கிறார். என்ன பகவத்கீதையில சொல்லும்போது, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா என்று ஞானிகரிடத்துல போய் உபதேசம் பெறணும்னால் அதற்கு ரொம்ப பரிசிரமப்பட்டு நிறைய உழைத்துத்தான் பெற வேண்டும்னு கண்ணனை சொல்லியிருக்கார். அவரே கூட அர்ஜுனன் கைகூப்பிண்டு பிரார்த்தித்த பிற்பாடுதானே சொன்னார், தானாவாகவா அர்ஜுனனுக்கு கூறினார். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிருச்சாமித்வாம் தர்மசம்மூட சேதாக எச்சரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு அர்ஜுனன் பிரார்த்தித்தான். நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், எங்கே போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எது நல்லதோ அதை நன்கு சாதி சாதின்னு சொன்னால் நாம் தமிழில் சாதிக்க வேண்டுங்கிறோமே, அந்த சாதி இல்லை. இந்த சாதிங்கிறதுக்கு தப்புன்னு சொன்னால் ஒரு தட்டு தட்டி சொல்லிக் கொடுங்கோங்கிற மொழியும் அப்படின்னா ஒரு குட்டினாலும் தட்டினாலும் சொல்லிக் கொடு என்று கேட்க அதற்கப்புறம் தான் கண்ணன் உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ தான் உபதேசம் பண்ணும்போதும் அவன் கேட்டதுக்குத்தான் சொன்னார். மற்ற ஆச்சாரியர்களிடத்துல போய் கேட்டுக்கோன்னு சொல்லும் போதும் பலமுறை போய் போய் கேட்டுக்கோன்னு சொல்லியிருக்கார். ஆக கண்ணன் அனுவிருத்தி பிரசன்ன ஆச்சாரியன். அதனால் மூணு பேருக்குள்ள ஒருத்தர் முதல்ல இல்லேன்னு ஆயிடுச்சு. பாக்கி நம்மாழ்வாரும் ராமானுஜரும் தான். ரெண்டு பேருமே கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள், ரெண்டு பேருமே உத்தாரகத்துவம் இருக்கிறவா தான். ஆனால் நம்மாழ்வார் அதற்குரிய பொறுமையோட லோகத்திலிருந்து உபதேசம் பண்ணி திருத்தி எல்லாரையும் கூட்டின்னு போறேங்கிற அளவுக்கு அவருக்கு திருவுள்ளம் இல்லை. அவருக்கு பக்தி காதல் தான் நாயகி பகவான் நாயகன் அது தெரிஞ்ச பிற்பாடு இன்னும் ஏன் சம்சாரத்தில் இருக்கோம் இருக்கோம்னு தான் அவருக்கு தோணித்தே தவிர நாம இன்னும் நன்னா இருந்து மற்ற பேரையும் கூட்டின்னு போகணும் அப்படிங்கிற மனோபாவத்தை பெருமான் அவருக்கு கொடுக்கவில்லை. அதனால் விட்டுவிடலாம். அப்ப பாக்கி இருக்கிறது உயர்ந்தவரான பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய திருவடியை பற்றி இருக்கிற மாறன் அடிபணின் துய்ந்தவர் மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தரான சுவாமி ராமானுஜர். அதனால் அவரே உத்தாரக ஆச்சாரியனாகவும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியராகவும் இரண்டும் சேர இருக்கிறபடியால் சரமமான உபாயம் ராமானுஜருடைய திருவடிகளே அப்படின்னு இந்த கிரந்தத்தில் சாதிக்கிறார். இதை எதை வைத்து கொண்டு நிரூபிக்கிறார்னால், ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் பிற்பட்ட ஆச்சாரியர்கள் இவா ரெண்டு பேருடைய ஸ்ரீசூக்திகள் அவா பண்ணியிருக்கிற நிர்ணயம். அடுத்து ஸ்வப்ன விருத்தாந்தம்,
பெருமான் எப்படி சொப்பனம் சாதிச்சிருக்கார், நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சொப்பனத்தில் சாதித்தது, இந்த சரித்திரத்தை ஓராண்படியாக சொல்லி கொண்டு வந்து பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தையும் எழுந்துள்ள பண்ணி கொடுத்து அதன் மூலமே இதை நான் ஸ்தாபிக்கிறேன்னு சொல்லிட்டு வரார். நேற்று வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம், இனி தொடர்ந்து பார்க்கலாம். இன்னமும் இவருடைய உத்தாரகத்த சாதகங்களான ஆச்சாரிய திவ்ய சூக்திகள் பலவும் சொல்லப்படுகிறது. ராமானுஜர் உத்தாரக ஆச்சாரியங்கிறத சாதிச்சு கொடுக்கிற பல ஸ்ரீசூக்திகள், பல ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லியிருக்கார்கள். பெரிய நம்பி, மதுராந்தகத்து ஏரிகாத்த பெருமாள் கோயில் திருமகள் அடியிலே எழுந்தருளி இருந்து, ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு போயின்றிருக்கார். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொள்ள வேண்டும். முதல் தடவை இது நடந்தது. ஆனா ஆள வந்தார் அப்போது பரமவதித்து விட்டார். அதனால பெரிய பெருமாளுக்கு கூட மங்களாசாசனம் பண்ணாமல் ஆச்சாரிய தரிசனம் கிடைக்க விட்டு போச்சு. எப்ப அது இல்லையோ, பகவத் தரிசனமே நமக்கு உத்தேசம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துட்டு ராமானுஜர் திரும்ப ஊருக்கு எழுந்து விட்டார். ஆள வந்தார் பரமவதித்து விட்டார். அதற்கப்புறம் முதலிகள் எல்லாரும் கூடி சிந்திக்கிறார்கள், அவர் ஆசைப்பட்டது மகானுபாவரான இளையாழ்வார கூட்டின்னு வரணும்னு தான். ஆனா அது என்னமோ முதல் தடவை கைகூடாமல் போய்விட்டது. இப்ப பெரிய நம்பிகளே, உம்மிடத்துலதான் ஆள வந்தார் எப்படி அதை ஒப்படைச்சிருக்கார், தேவரீர் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ள வேண்டும், என்னான்னு அவரிடத்துல பேசி திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும்னு எல்லாரும் முடிவு பண்றார். அதன்படிக்குத்தான் பெரிய நம்பிகள் புறப்பட்டு போகிறார். ரெண்டு பேரும் வழியில மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் சன்னதியில வந்து சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அங்க ஒரு மகிழ மரம், ராமானுஷருக்கு எல்லா நல்லதும் கிடைச்சது மகிழமடத்தடியிலே, திருமங்கியாழ்வாருக்கு அனைத்து மந்திரங்களும் கிடைத்தது அரசமரத்தடியிலே. அது திருமணங்கொல்லைங்கிற இடம் கேள்விப்பட்டிருப்பேன், திருக்குறையலூர்ல திருமங்கியாழ்வார் அவதாரம். வேடுபறி உற்சவம் இப்பவும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு முதல் நாள் ராத்திரி நடக்கிறதோ இல்லையோ, அது நடக்கிற இடம் தான் இப்போ பெரிய ஒரு மைதானம், திருமணங்கொல்லை திருமணங்கொல்லைன்னு சொல்லுவோம். அங்கதான் வயலாளி மணவாளனுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்து மூடு பள்ளத்திலே வர திருமங்கியாழ்வார் மரித்தார், மொத்த ஆபரணங்களையும் பறித்தார். அதற்கப்புறம் பெருமானிடத்திலிருந்து வாழை காட்டி திருமந்திரத்தை பெற்றார். அப்ப ரெண்டு மரம் ஞாபகம் வச்சுங்கோ, ஒன்னு அரச மரம், ஏன்னா இவர் ஆலி நாட்டு அரசொல்லும் அதனால அரச மரம் ஒழுது, இன்னொன்னு மகிழ மரம், அனைத்துகளும் மகிழப் பிறந்தவர் ராமானுஜர் ஒல்லும் அதனால அது மகிழ மரம் ஒழுது. இப்படி ஒவ்வொரு மரம், ஒரு புன்ன மரம் இருக்கு, ஸ்ரீரங்கத்துல சந்திரபுஷ்கரணி கரைக்கு வந்திருந்தால் புன்னை மரத்தாலதான் ஏற்றம் புன்னாக தல்லஜான்னு, பிருந்தாவனத்துல புன்னமரம் இருக்கா, அதை விட வசதியான புன்னமரம் சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்குதுன்னு பட்டர் சாதிக்கிறார். ஏன்னா அங்கே ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணலை பிருந்தாவன புன்னமரத்தில், ஆனா சந்திரபுஷ்கரணி கரையிலே பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணதுனாலே அது கேட்டு கேட்டு வளர்ந்த மரம். அதனால சம்ஸ்கிருத சாஸ்திரம் கேட்ட மரத்தை விட திராவிட சாஸ்திரம் கேட்டிருந்த இந்த புன்னமரத்துக்கு ஏற்றம் உண்டு போடுறது. இப்படியே ஒவ்வொரு மரம், இப்ப பாக்குறது மகிழ மரம். பெரிய நம்பி, மதுராந்தகத்து ஏரிகாத்த பெருமாள் கோயில் திருமகள் அடியிலே எழுந்தருளியிருந்து சக்கராதி தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம் பதிவிரதா நிமித்தம் கி வலையாதி விபூஷணம் என்றும் ஏவம் பிரபத்ய தேவேசம் ஆச்சாரியா கிருபையா ஸ்வயம் அத்யாபயேன் மந்திர ரத்னம் சரஷி சந்தோ அதிதெய்வதம் வழகான் அர்த்தம் சாதிக்கிறார். ரெண்டு ஸ்லோகம் பிரமாணமா எடுத்திருக்கார். ஒன்னு சக்கராதி தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம், இது கூர்ம புராணத்தில் இருக்கிற பிரமாணம். நாம் எதுக்கு ஆச்சாரியனிடத்துல சங்க சக்கர தாரணம் பண்ணி கொள்ளுகிறோம், அது எதனாலேன்னு இந்த இடத்துல திருஷ்டாந்தத்தோட சொல்றார். சங்க சக்கரம் முதலானவர்களை தரித்து கொள்ளுகிறோம், நாம சங்க சக்கரம் ரெண்டு தான் தரிக்கிறோம். ஆனா இதே இப்ப மாத்வாச்சாரியர்கள் மத்வ சிஷ்யர்களிடத்துல போனா பஞ்சாயுதங்களையும் பிரசாதிப்பார்கள். அது மட்டும் இல்லை, எப்பப்ப ஆச்சாரியனை சேவிக்கிறாளோ வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணி கொள்வார்கள். நம்ம தான் ஆயுளுக்கு ஒரு தரம் பண்ணிக்கிறோம், அவர்கள் வருஷா வருஷம் பண்ணிக்கிறார். அப்ப சங்க சக்கர லாஞ்சனம்ங்கிறது ரொம்ப நாளா சீவைட்டவ சம்பிரதாயத்துல இருந்து வந்துட்டு ஒண்ணும். சக்கராதிதாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம், எனக்கும் பெருமானுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சங்க சக்கர லாஞ்சனம், ஒரு பெண்ணுக்கு பிள்ளையோட கல்யாணம் நடக்கிறது. வலையாதி பூஷணம், வளையல் முதலானவர்கள் நெற்றியில குங்குமம் இட்டுக்கிறது, அதாவது சில பேர் வடக்க போனா வகுட்டுல குங்குமம் இட்டுப்பா, மெட்டி போட்டுக்கிறா, தாலி கொடி போட்டுக்கிறா, அதை போல கைகளில் வளையல் போட்டுக்கிறா, இதெல்லாம் பெண்கள் எதுக்கு போட்டுக்கிறார்கள், பதிவிரதா நிமித்தம் கி வளையாதி விபூஷணம், இனிமே இவனுக்கு இவள் ஆட்பட்டாள், இந்த புருஷனை இவ கல்யாணம் பண்ணிட்டாள்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லையோ,
அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமாகிய அடையாளங்கள் போலே ஒரு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் கல்யாணமாகிற அடையாளம் தான் சங்க சக்கர லாஞ்சனம். அதனால இதோ ராமானுஜருக்கு பண்ணி வைத்தார். இன்னொன்னு, ஏவம் பிரபத்ய தேவேசம் ஆச்சாரியா கிருபையா ஸ்வயம். தேவேசனான பெருமானை அண்டி அவர் திருவடிகளை பற்றி ஆச்சாரியன் தன்னுடைய மிருகேதுக கருணையாலே அத்தியாபையேன் மந்திர ரத்னம், மந்திர ரத்னமான துவய மகா மந்திரத்தை ஆச்சாரியன் சிஷ்யனுடைய செவிகளிலே ஓத வேண்டும். சிஷ்யனை தன் ஒரு பக்கத்துல உட்காந்து வச்சுக்கணும், இடது கையாலே நெஞ்சை தொட்டு கொள்ள வேண்டும், வலது கையாலே அவனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி மந்திரோபதேசம் பண்ண வேண்டும். தாபஹா குன்றஹா ததா நாம மந்திரோ யாகஸ்ய பஞ்சமஹாங்கிற பஞ்ச சம்ஸ்காரம், அதை மகிழமரத்தடியில் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பண்ணி வைக்கிறார். அந்த கோல், அதாவது சங்க சக்கர லாஞ்சனத்துக்கு இருக்கிற முதிரை கோல் இன்னைக்கு மதுராந்தகத்துல எழுந்துள்ள பண்ணி வச்சுருக்கா. ஆண்டுதோறும் உற்சவம் நடக்கிறது, பஞ்ச சம்ஸ்கார உற்சவம்னு அந்த சரித்திரத்தை தான் இங்க இப்ப விளக்கின்றிருக்கார் என்றும் சொல்லுகிறபடியே, பகவத் சம்பந்த பூர்வகமாக உடையவருக்கு துவய உபதேசம் பண்ணியருளி. பெருமானுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக பெரிய நம்பிகள் உடையவருக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். இது வந்து ராமானுஜர் காலத்துல பண்ணப்பட்டது, ராமானுஜருக்கு பண்ணப்பட்டது. அதனால இவர் என்ன சொல்றார், பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தும் முகமாகனு சொல்றார். இப்ப ராமானுஜர் காலத்துக்கு பின்னாடி என்ன பண்றோம், ராமானுஜர் காலத்தில் யாரு பஞ்சசம்ஸ்காரத்துக்கு போனாலும் ஆச்சாரியர் பகவத் சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனா ராமானுஜர் காலத்துக்கு பின்னால் எந்த ஆச்சாரியனிடத்துல பஞ்சசம்ஸ்காரத்துக்கு போனாலும் ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இவா பகவத் சம்பந்தம்னு இனிமே எழுத மாட்டார்கள், இனிமே ராமானுஜ சம்பந்தம்னு தான் எழுதுவார். அது ஏற்பட்டுட்டா தானே பகவத் சம்பந்தம் ஏற்படும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் உபகாரகத்துவம் உத்தாரகத்துவங்கிறது பொருந்தும். இப்ப நாம நம்ம ஆச்சாரியனிடத்துல போறோம், அவர் பகவத் சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கிறார்னு சொல்லிட்டால் நடுவிலே உடையவர் எதற்குங்கிற கேள்வி வரும். சரி, அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பிரதாயத்துல இதை புகுத்தி விட்டீர்களா? அப்ப அதுக்கு முன் ராமானுஜர் காலத்துக்கு முன்பாக பஞ்சசம்ஸ்காரம் உண்டு? உண்டு. ஏன்னா கூரத்தாழ்வானிடத்துல நிறைய கேள்விகள் வந்தன. அதே போல சுவாமி தொட்டையாச்சாரியரிடத்துல பெரிய பெரிய விசாரம் வந்தது. அவர்களெல்லாம் இதை இல்லேன்னு ஆக்கி முன்னாடியிலிருந்தே இது இருக்கிறது, இது ஒண்ணு ராமானுஜர் புதுசா கண்டுபிடித்ததல்ல அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டார். இருக்கட்டும், அப்ப ராமானுஜர் காலத்துக்கு பின்னாடி பஞ்சசம்ஸ்காரம் பண்ண போறச்சு அந்த ஆச்சாரியன் நேர பகவத் சம்பந்தத்தானே ஏற்படுத்துவார்னால் இல்லை, அதற்கடி பகவானுடைய ஆணையே. அந்த ஆணை பங்குனி உத்தர தன்னைக்கு கிடைச்ச ஆணை. தான் தனக்காக மட்டும் சரணாகதி பண்ணி கொள்ளாமல் ஜகத்துக்காகவே சரணாகதி பண்ணி மொத்த பேருக்கும் நம்ம சம்பந்தமுடையார் அனைவருக்கும் நீர் இனி வருங்காலமெல்லாம் மோட்சம் கொடுக்க வேணும் என்று ராமானுஜர் பிரார்த்திச்சிருந்தார். அதனால இப்போ இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் செய்வது நேர பகவத் சம்பந்தத்துக்காக மட்டுமில்லை, ராமானுஜருக்கு நம்பெருமாள் அன்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், உறுதி கொடுத்திருக்கார், உம்ம சம்பந்தின்னு யார் வந்தாலும் மோட்சம் கொடுக்குறேன்ட்டு. இதோ அந்த சம்பந்தத்தை சொல்லி கொண்டு ஒரு பிள்ளை வந்திருக்கார், பகவானே அன்று நீர் சொன்னதை ஞாபகப்படுத்தி கொள்க. இதைத்தான் ஆச்சாரியர்கள் முக்கியமா செய்கிறார். அதனுடைய பிரக்கிரிய ஒரு மாதிரி இருக்கட்டும், ஆனா உள்ளத்துல என்ன நினைச்சிருந்து செய்வாள்னால் உம்மோட சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கிறேன்னு நினைக்க வேண்டியதில்லை. நீர் ஏற்கனவே ராமானுஜருக்கு உறுதி அளித்து விட்டீர், அதை ஞாபகப்படுத்துகிறேன், அந்த சம்பந்தத்துக்காக ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பெருமாளிடத்துல விண்ணப்பிச்சுட்டால் அவர் எப்பவுமே அந்த எண்ணத்துல தான் இருக்கார். யார் அப்படி வருவார், நாம சொன்னதை நடத்தணும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார். அதனால இனிமே யாரு சொல்றதா இருந்தாலும் ராமானுஜர் காலத்திலிருந்து ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். அதனாலதான் தாசிய நாமம்னு பஞ்சசம்ஸ்காரத்துல சொல்றோம் பாருங்க, தாபஹா குன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹம். அல்ல, தாபம்ங்கிறது சங்க சக்கர லாஞ்சனம், குன்றம்ங்கிறது 12 திருவன்காப்பு, இதெல்லாம் எப்பவுமே இருந்திருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா தாசிய நாம இருக்கே, நமக்கு அன்னிலேருந்து இன்ன ராமானுஜதாசர், இப்ப கேசவ ராமானுஜதாசர், மாதவ ராமானுஜதாசர் அப்படின்னு பேர் கொடுக்குறாளோ இல்லையோ, இது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியும் கேசவ ராமானுஜதாசர் மாதவ ராமானுஜதாசரா? அவர் அவதரித்த இப்பதானே ஆறுதுனால் அப்ப பகவத்தாசர், ஆனா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம்தான் ராமானுஜதாசர். அதனாலதான் பேர்லயே மாற்றம் வந்திருக்கு. இது வந்தது இடைச்செருகல் இல்லையான்னு கேட்டால் எப்பவும் இடைச்செருகல்கள் வரும். இதை இடைச்செருகல்னு சொல்லக்கூடாது. எப்ப சமுதாயம் போக போக கலியுகம் வளர வளர அது எப்படி மாறணுங்கிறத ஏற்படுத்தி வைப்பா. ஆனா அந்த ஏற்பாட்டை நானும் நீங்களும் பண்ண முடியாது, பகவான் தான் பண்ண முடியும்.
அதற்காகத்தான் பங்கு உத்தர தன்னைக்கு சரணாகதி ஆகி சரி உடையவருக்கும் கொடுத்தோன்னு சொல்லி அதுக்கு முன்னாள் என்ன சாதிக்கிறார், எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நானும் நீங்களும் பேரிட்டு நாட்டி வைக்கல, நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அப்ப நம்பெருமாள் இந்த தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேர் கொடுக்கிறார். இனிமே தாசர்கள் எல்லாருக்கும் ராமானுஜ தாசர்னு பேர் ஏற்படும்னு சொல்லி வைக்கிறார். தனக்குண்டான திருப்பாவை சாத்து முறை முதலான பிரக்கிரியைகள் எல்லாம் இனி உடையவர் சன்னதியிலேயே நடக்கட்டும் என்று ஏற்படுத்தி கொடுக்கிறார். தன் வசந்த மண்டபத்தில் உடையவருடைய விமல சரம திருமேனியை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் அங்கு வந்து சேவிக்கட்டும்னு சொல்றார். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பிரசாதத்தை அமுதி செய்யாமல், சுருள் அமுதி செய்யாமல், தான் தன்னுடைய மாலையும் சாத்தி கொள்ளாமல், வெற்று திருமேனியோட தானும் பிராட்டியுமாக முசித்து வருத்தத்தோடே நம்பெருமாள் இருந்தார் அப்படின்னு எப்ப போடப்பட்டிருக்கோ, இது மொத்தத்துக்கும் சமாதானத்தை அங்கிருந்து தான் நாம வாங்கி கொள்ள வேண்டும். அதனால் காலப்போக்கில் மாறும், நம்ம சனாதன தர்மத்தை பத்தி மாத்திக்கவே மாட்டார்கள். பழமைய கெட்டியா பிடிச்சுட்டே இருப்பா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டாமன்னால் நம்ம மாறி இருக்காப்புல ஒத்துரு மாறினதில்லை. அத்தனை சட்டங்களையும் ஒத்துக்கிறோம், எல்லா மாறுதல்களையும் ஏத்துப்போம். இன்னொன்னு என்ன, இப்போ பழைய நாள்ல இருந்தே நமக்கு எல்லாமே தெரியும். இப்ப பேசிட்டு இருக்க தமிழ் வேதம் ஓதப்பட வேண்டும், எல்லாம் சம்ஸ்கிருதமே பேசுறீங்கன்னா, எப்பவோ நாதமுனிகள் காலத்திலே சம்ஸ்கிருத வேதத்தையே காண இன்னைக்கு ஏதோ 4-5 திவதேசத்துல தான் பாராயணமே நடக்கிறது. ஆனா எல்லா திவதேசத்திலையும் திராவிட வேதம் ஓதப்படுகிறது. இது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிலாம் நம்ம பண்ணல, என்னைக்கோ நாதமுனிகள் காலத்துல ஏற்படுத்தி ஆயிடுச்சு. அதே போல பாகவதர்களுக்கு என்ன உரிமை கொடுக்க வேண்டும் அதையும் சுவாமி திருக்குலத்தார்னு பேர் வைத்தார். அவர்களுக்கெல்லாம் பஞ்சம்ஸ்காரம் பண்ணார். அதுல என்னென்ன சாத்தாதிசை வைஷ்ணவர்கள் ஏற்படுத்தணுமோ பண்ணிவிட்டார். எப்பவோ எழுதிட்டு போட்டாரு, இப்ப பேசுறப்போ ஆண் பெண் மூன்றாவது வகை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நீதிமன்றத்துல இவ்வளவு இருக்கா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன்னு சேர்த்து தான் பாடினாரே தவிர அவர் ரெண்டை மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லலையே. மூணாவது ஒருத்தர் உள்ளாருங்கிறத எங்க நம்மாழ்வார் நீதிமன்றம் என்னைக்கோ ஏத்துனுடுது. அது இன்னைக்கு ஏத்துக்கிறது ரொம்ப தள்ளி ஏற்றுக்கொண்டது. அதனால புரட்சிங்கிறதுக்கு ஒரு குறவும் இல்லை. மாரநேர் நம்பிக்கு பஞ்சம்ஸ்காரம் பண்ணதோ இல்லே சாஸ்திரத்தை முழுக்க அத்தியனம் பண்ணினவனுக்கு தான் பஞ்சம்ஸ்காரம் பண்ணுவேன், அவர்களுக்கு தான் மந்திரோபதேசம் பண்ணுவேன்னா உடையவர் அறுத்தாரே, எப்ப பேசி வரம் வறுத்தார்னு இருக்கோ, புரட்சிய ரொம்ப காலமா ஏத்துருக்கிற தர்மமே சனாதன தர்மம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கெட்டியா சொல்லுவோம், இந்த புரட்சி செய்வது வெளியார் வந்து பண்ண முடியாது, உள்ளார் இருக்கிறவா தான் பண்ண முடியும். ஒண்ணு இதுல ஊறித்தழைத்த ஆச்சாரியர்கள் பண்ணலாம், அல்லது பகவானே பண்ணலாம். இந்த சம்பிரதாயத்துக்குள்ள ஊறி இருக்கிறவா தாராளமா இது மேல எப்படி எடுத்துன்னு போகணும்னு தெரிந்தவர்கள் என்ன மாறுதலும் கொண்டு வரட்டும், தலை வணங்குவோம் ஏற்றுக்கொள்வோம் செல்வோம். அப்படித்தான் இதுவும் இப்ப நடந்துருக்கு. அதனாலே ராமானுஜ தாசர்கள்ங்கிற பேர் வர்றது, ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கும். இப்படி ஒண்ணு விண்ணப்பிச்சேன் இல்லையா, இத பத்தி நிறைய சரித்திரம் சொல்ல போறார். இது என்ன காலத்துல மாறிப்படுத்தா, இதுக்கு முதல்ல பெருமானுடைய அங்கீகாரம் உண்டா, இல்லே ஒருவேளை கேசவதாசன் பெருமான் நினைத்திருக்க கேசவ ராமானுஜதாசன் ஆக்கிட்டாளோ, மாதவதாசன் பேர் கொடுக்கணும்னு பெருமாளுக்கு ஆசையா இருக்க மாதவ ராமானுஜதாசன் ஆக்கிட்டாளான்னால், இல்லே எங்கயான ஒரு இடத்துல ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் யாரானும் அடியேன் கேசவதாசன் சொன்னா பெருமாள் கை காட்டி தடுக்கிறார், சொல்லாத ஏன் தப்பா சொல்றேங்கிறார். இல்லையே நேத்தி வரைக்கும் அதானே சொல்லியிருந்தேன், என்ன நேத்தி காலம் வேற இன்னி காலம் வேற, நேத்தி காலம் ராமு இன்னி காலம் ரா பி, வித்தியாசம் இல்லையா, எத்தையோ இது முன்னு பின்னுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னால் இது ராமானுஜருக்கு முன் ராமானுஜருக்கு பின், அந்த காலத்தை பெருமான் அங்கீகரிக்கிறார். அவர் ஏற்றாருங்கிறதுக்காகத்தான் இத்தனையுமே பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன சட்டத்தை போட்ட பிற்பாடு, வேதத்துல இருக்கிற சட்டத்தை தாண்டி வேதத்துல ராமானுஜரை பத்தி பேச்சு இல்லை, அப்படி இருக்கிறச்சே பெருமாள் வந்து ஏற்படுத்தலாமன்னால் அந்த வேதத்தை அங்கீகரிக்கிறதே பகவானுடைய திருவுள்ளம்ங்கிறதுக்காகத்தான். ஆக மொத்தத்துல எதுவும் அவர் திருவுள்ளத்துக்காக நடக்கிறது. இதுதான் காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்கிரியரணம் பகவக்ஷமைவ, என்ன தப்பு முக்கரணங்களிலும் முக்காலங்களிலும் மூன்று விதமான அபச்சாரங்களை பட்டிருந்தாலும் பெருமான் திருவடிகள்ல சரணாகதி ஒண்ணுதான் மன்னிப்பு, அது ஒண்ணுதான், இது எல்லாத்துக்கும் பிராயசித்தம். சாச்ச துவயைவ கமலா ரமணேர்த்திதாயது க்ஷேம சயேவகி யதீந்திர பவஸ்ருதானாம், அதையும் ராமானுஜர் நமக்காக நம்ம மொத்த பேருக்காக அன்னை குடிநீர் அருந்தி முலையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ, என்னே எதிராசா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. ஆர்த்தி பிரபந்தத்தில் மனவாளவனில் சாதிக்கிறார், சின்ன குழந்தை நேரம் மருந்து கொடுத்தா சாப்பிட முடியாது தாங்காது, அப்ப பெத்த தாய் தான் மருந்து குடித்து தன் தாய்ப்பால் மூலமாக
குழந்தைக்கு கொடுத்து அதுக்கு உடம்பு சரியாலையா? அதை போலத்தான் அடியவங்களுக்கும் எங்களுக்கு சரணாகதிங்கிற மருந்து சாப்பிட கூட தெரியாது. அத்தையும் தாயான எதிராசா, நீருண்டு உம்முடைய திருவடி பால் மூலமாக அடியவங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாழ்ச்சி பெற்றோம்னு ஆர்த்தி பிரபந்தத்தில் சாதிக்கிறார். அதனால எல்லாம் இனி ராமானுஜ தாசர்கள் இந்த சம்பந்தத்தை தான் ஏற்படுத்தணும். இப்ப ஆச்சரியம், ராமானுஜருக்கே தாசியநாமம் கொடுத்துருக்கார் பெரிய நபிகள். இது அவருக்கு என்ன தாசியநாமம், இனிமே அப்ப வச்சுக்க வேண்டியதான். ஒருவேளை இயற்கையிலே ஒருத்தருக்கு ராமானுஜர்னு பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோ, எத்தனையோ பேர் வச்சுக்கிறாள் இல்லையா? அவர் போய் ஆச்சாரிய இடத்துல பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார், என்ன சொல்லி கொடுப்பார் ஆச்சாரியன்? ராமானுஜ தாசன் விட்டுடுவாரா, இல்ல ராமானுஜ ராமானுஜ தாசன் சொல்லுவாரா? இவருக்கு ஏற்கனவே ராமானுஜன் பேரு, இனிமே வேற அவருக்கு ராமானுஜ தாசன் ஆகணும்னா ரெண்டு தரம் சொல்லிக்க வேண்டியதான். அடி ஏற்கனவே ராமானுஜன், இப்ப ராமானுஜ தாசன். அப்ப முன்னாடி ராமானுஜர் யாருன்னா, சரி பரதன் லட்சுமணன் சத்ருகன் வச்சுங்க, ராமனுக்கு தம்பி ராமானுஜன், ராமானுஜன் இளையாழ்வார், இளையாழ்வார்னா இளைய பெருமாள் லட்சுமணன் வச்சுப்போம், லட்சுமண ராமானுஜ தாசன்கிறதே ராமானுஜ ராமானுஜ தாசன் சொல்றாளோ நம்மப்போ. அப்படி என் சொன்ன யார்ட்டையான் போய் கேட்காதீங்க. அதனால உடையவருக்கு துவயோபதேசம் பண்ணி அருளி, அப்ப மகிழமரத்தடியிலே உடையவருக்கு பெரிய நம்பிகள் துவயத்தை உபதேசித்தார். நாம் உமக்கு ஆச்சாரியராக வேணுமென்னு பெருமைக்கு செய்தோம் இல்லை, நான் உனக்கு ஆச்சாரியனாகணுங்கிற பெருமை கிடைக்கணும், ராமானுஜருக்கே நான் ஆச்சாரியன்னு பெருமை கிடைச்சிடணும் என்று நான் செய்யல. இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு ஆசை வரும்னு வச்சுங்களேன், நன்னா படிச்சு ஒருத்தர் இருக்கார், நமக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது இப்போ, ஆனா எனக்கு கொஞ்சம் வயசாயிருக்கு, இப்ப யாரோ புதுசா ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்கார், அவருக்கு சொல்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா திடீர்னு என்ன பண்ணலாம், அவருக்கு நான் தான் காலக்ஷேபம் சொன்னேன்னு பேர் கிடைக்கணும்னு வச்சுங்க. நீ ஒரு 10 நாள் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு போயேன் அப்படின்னு கேட்டுக்கிறது, சரி ஏதோ பெரியவர் சொல்றார் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுனட்டோம்னா அதை புகைப்படம் எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போட்டுருவா, போட்டு இன்னாருக்கு நான் தான் ஆச்சாரியன், இன்னாருக்கு நான் தான் ஆச்சாரியன், அவர் அப்புறம் பெரிய மனுஷரா வருவார் இல்லையோ, வர்ற அன்னைக்கு நம்ம தனியும் சொல்லி போறான்னு ஒரு ஆசை தான், இப்படின்னு கூட பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதை போலெல்லாம் நான் பண்ணவே வரல, இப்போ உமக்கு தெரியாததை எதையும் தெரிவிக்கிறதுக்கு நான் வரவில்லை. ஆள வந்தார் கணிசித்த விஷயம் என்று செய்தோம் இத்தனை, எனக்கான எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாரது உமக்கு அர்த்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, அவருடைய திருக்கண் கட்டாட்சத்தை பெற்றவர் நீர், அப்படிப்பட்ட உம்ம திருமேனிய தரிசிக்க பெற்றோமேன்னு நாம் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், என் ஆச்சாரியனாலே நீர் விஷயீகரிக்கப்பட்டவர், மேலும் ஆள வந்தார் கணிசித்த விஷயம் என்று செய்தோம் இத்தனை, ஆழ்வார் உண்மை கட்டாட்சித்து கலியம் கெடும் கண்டுகொள்மின் என்று அருளி செய்தார் ஆகையாலே அப்படிப்பட்ட மகானுபாவர் என்றோ. இது ஒண்ணு ஆள வந்தாரோட நிறுத்தலே, மணக்கால் நம்பிகள் அவருக்கு முன்னே உய்ய கொண்டார், அவருக்கு முன்னே நாதமுனிகள், பிரதமத்தில் பிரதமாச்சாரியன் பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார், அவரே திருக்கண் சாத்தியன திருமேனின் தான் உமதுப்போ, அவர்தானே உம்ம விக்கிரகத்தை முத முதல்ல ஏரியருளப் பண்ணினார், அதனால் நம்மாழ்வாராலே நன்கு அனுகிரகிக்கப்பட்டவர் கட்டாட்சிக்கப்பட்டவர், எங்க ஆள வந்தார் உம்ம நேர வேற சேவிச்சிருக்கார், அதனால் தான் உம்மிடத்துல நமக்கு ஆசை. இவ்வழியாலே அப்படிப்பட்ட இவ்வழியாலே தேவரீரோட்டை ஒரு சம்பந்தம் வேணும் என்று செய்தோம் இத்தனை, அப்ப உம்மோட அடியேனுக்கு ஒரு சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்தோங்கிற, ஆச்சாரிய சம்பந்தம் வேணும்னு சிஷ்யன் ஆசைப்படணுமா, சிஷ்ய சம்பந்தம் வேணும்னு ஆச்சாரியன் ஆசைப்படணுமானால் அது ரெண்டு பேருடைய பெருமை, பெரிய நம்பிகளுடைய பெருமைங்கிறதுக்காக சிஷ்யன் இடத்துல இப்படி சொல்லிக்கிறார். ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் பெருமை தெரியறது தேடி வந்து பண்ணி கொடுக்கிறார். இதுல இப்ப நீங்க ஒரு சின்ன கணக்கு போடணும், அப்படி எனக்கு தெரியல, இப்போ காஞ்சிபுரத்திலேருந்து மதுராந்தகம் தூரத்தை பார்த்துங்க, ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுராந்தகம் தூரத்தை பார்த்துங்க, எல்லாரும் கையில வச்சிருந்து கேளு, அப்புறம் போய் வீட்டுக்கு போன அப்புறம் தட்டி பாருங்க, பார்த்தா எது தூரம் அதிகம்னு பார்த்துங்க, அப்ப அவர் முயற்சி தான் அதிகம்னு அர்த்தம். இப்போ ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுராந்தகம் கூட தூரமா இருந்தா இது பரகத ஸ்வீகாரம், காஞ்சிபுரத்திலேருந்து மதுராந்தகம் தூர கூட இருந்தா சுகத ஸ்வீகாரம், பார்த்துக்க வேண்டியதான். நீங்க இப்ப விபீஷணனை பெருமாள் கை கொண்டார், அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணிக்கு தூரம் பார்த்துங்க, லங்கையிலேருந்து திருப்புல்லாணிக்கு தூரம் பார்த்துங்க, எது தூரம் அதிகமோ அதுதான் ஸ்வீகாரம். இப்ப லங்கையிலேருந்து திருப்புல்லாணி ரொம்ப கிட்டக, ஆனா அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணி ரொம்ப தூரம், பரகத ஸ்வீகாரம். அங்க பார்த்தாலும் ராமனா வந்து ஏத்துட்டு தான், இங்க பார்த்தாலும் ஸ்ரீரங்கம் மதுராந்தகம் தான் தூரம் அதிகம், காஞ்சிபுரத்திலேருந்து மதுராந்தகம் தூரம் குறவு. ஆனால் இது ஸ்வகத ஸ்வீகாரம்னு எடுத்துக்கிறத விட வழிப்படி பார்த்தா கூட பரகத ஸ்வீகாரமாக தான் இருக்குதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே உமக்கு நான் வந்ததே ஆள வந்தார் கட்டாட்சத்துக்கு நீர் பாத்திரபூதருங்கிறதுக்காக, அதனால தான் செய்தோம், உம்மோட நமக்கு ஒரு சம்பந்தம் வேணும்னுட்டு வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முதும் உய்யக்கொண்ட வீரன் என்றும் ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா என்றும் சொல்லுகிறபடியே தேவரீர் வந்த அவதரிக்கையாலே பிரபன்னருமாக பிரபன்ன குலமாக விளங்கப் போகிறது.
தேவரீரே சர்வோத்தாரகர், அடியேன் இரகசியத்திலே நினைத்திருப்பதும் அப்படியே என்று அருளி செய்தார். இவ்வார்த்தை சம்பிரதாயம் என்று பிள்ளை அருளி செய்வர். பிள்ளைன்னா பெரியவாச்சான் பிள்ளை, இவருடைய தந்தையார் அவர். இதுதான் சம்பிரதாயம். நமக்கு சட்டுன்னு இப்போ இந்த வார்த்தையை சம்பிரதாயம்ங்கிறாரே, நம்ம சீவைஷ்ணவ சம்பிரதாயம் தானே சொல்லுவோம்னால், இப்போ சம்பிரதாய அர்த்தம் வேணுமே. பிரதாயம் கொடுக்கப்பட்டது, சம்பிரதாயம் நன்கு கொடுக்கப்பட்டது. அப்போ சீவைஷ்ணவ சம்பிரதாயம்னால் சீவைஷ்ணவ கருத்துக்கள், விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் விடாமல் குறைச்சல் இல்லாமல் நன்கு வழி வழியாக கொடுக்கப்பட்டது. இந்த விடாம கொடுக்கப்பட்டதுங்கிறத தான் சம்பிரதாயம் சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயம் தான் தனியாக ஏதோ கல் மண்ணு போட்டு கட்டி வச்சிருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த அர்த்தத்தை விடாம கொடுத்துன்னு போய் அதை நீர்த்து போயிடக்கூடாது. குழம்பு பண்ணோம், கூட்டு பண்ணோம், நாலு பேர் ஆகாரத்துக்காக கூப்பிட்டுருந்தோம், பத்து சுவாமிகள் ஏழு விட்டா, ஏழுன உடனே என்ன பண்ணுறது? இப்போ சொம்பு எடுத்துன்னு கணத்தை கரைக்கு போகணும். போனால் ஒரு சொம்பு நிறையா தீர்த்தம் தூக்கணும். தூக்கின உடனே குழம்பு பத்து பேருக்கு ஆகிடும், சாத்தும்போதும் பத்து பேருக்கு ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? நீர்த்து போயிடும். அந்த குழம்பு என்னவா இருந்ததோ அதுக்கு மேலே ஒன்று ஒன்று இருக்காது. ராத்திரி வேளையிலேயே பல பேர் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடச்சே இதெல்லாம் இப்போ பண்ணதுன்னு நினச்சிட்டுருப்போம். அதுக்கு தான் மடப்பள்ளியில் பிரவேசம் இல்லைன்னு போடுற பாருங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னமோ நடந்திருக்குள்ளே. அதனால் நன்னா இருக்கா, பெருமாள் அம்சி இருக்கார், சாப்பிட்டு போடணும். இதுக்கு மேலே இது எப்படி வந்தது? இது கார்த்தாலே தான் மத்தியானத்துலாம் கேட்டால் தெரியாது. இந்த நாள்லன்னா பண வசதி, அந்த நாளில் கையில் சல்லிக்காசு கிடையாது. அப்போ என்ன கார்த்தால பண்ணி பெருமாளுக்கு இருந்ததோ அதையே சமாளித்து சாப்பிட்டு தான் குடும்பத்தை எல்லா தர்மபத்தனைகளும் நடத்தியிருக்கா. அப்படித்தான் எல்லா பர்த்தாக்களும் வாழ்ந்திருக்கா. இன்னைக்கு என்னமோ பிராமணர்களத்தில் பணம்ங்கிறது இப்போன்னா கொஞ்ச நாளாக பார்த்தது, அதுதான் அனர்த்தத்துக்கும் ஹேது. அதனால் அப்படி நடந்துருதுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு அது கையில் இருக்கலே. அப்போ தனம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஓடிச்சு. இன்னைக்கு அந்த தனம் மாதிரி கையில் பிரத்யட்சமாக இந்த தனம் வந்தது. அப்போ பெருமான் திருவடிங்கிற தனம் எங்கே போச்சோ தெரியல. சம்பிரதாயம்னால் வழி வழியாக கொடுக்கப்படணும். இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுக்கணும், அந்த ஆச்சாரியன் அவர் சிஷ்யனுக்கு கொடுக்கணும், ஓராண் வழியாக உபதேசித்தார்னு சொல்கிறோம் இல்லையோ. அதனால் புஸ்தகத்தில் எழுதப்பட்டோ கட்டடங்களிலோ சம்பிரதாயம் இல்லை. எல்லாமே காலக்ஷேபத்தில் வழி வழியாக சொன்ன அர்த்தங்களிலேயும் அதை அனுஷ்டான பரியந்தமாக்கணும். காதால் கேட்டுட்டு போய் பிரயோஜனம் இல்லை, அதை அனுஷ்டான தளவுக்கு வந்துடுத்துனால் அப்போ சம்பிரதாயம். அதை இந்த சுவாமி இப்போ பிரிவாச்சங்க சாதிக்கிறார். நாங்கள் கேட்டுன்னு வந்திருக்கிற புரிஞ்சு கொண்டு வந்திருக்கிற சம்பிரதாயம் இது. எது? ஜனகா. ரெண்டு விஷயம் பிரமாணம். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னைன்னு குலசேகராழ்வாருடைய பாசம். அங்க நடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும்னு பத்தாம் பதிகம் தொடங்குறது. பெருமாள் திருமொழியிலே பத்தாம் பதிகத்தினுடைய முதல் பாசரம். அங்க நடு மதில் சூழ் அயோத்தியிலே வெங்கதிரோன் சூரிய குலம், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினார், சூரிய குலத்தில் ஒருத்தர் விளக்காக தோன்றினார் ராமச்சந்திரன். சாமி சூரியன்கிறீர், திடீர்னு ராமச்சந்திரன் விட்டீரேனா, நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு தான் பேர் ராமசூரியன்னு பேரை காணுமே, ராமச்சந்திரன் தான் எல்லாரும் பேர் சொல்றா. அப்போ சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கா போது, குலம் சூரிய குலம், ஆனால் ராமனோ ராமச்சந்திரன். ஏன் இந்த மாதிரி ஏற்பாடு பாருங்க? சூரிய குலம்னா தான் பிரகாசமாக இருக்கும், ஆனால் வெயில் கொளுத்தும். சூரிய குலத்தில் சந்திரனாக பிறந்துட்டார்னால் பிரகாசமாக குழு குழுன்னு இருக்கிறோம் இல்லையோ. ரெண்டுமே நல்லதாக வச்சு பாருங்க. சூரிய குலம்ங்கிறதுனாலே பிரகாசமாக இருக்கார், ராமச்சந்திரங்கிறதுனாலே குழு குழுன்னு இருக்கார். வெளிச்சத்துக்கு வெளிச்சமாச்சு, குழு குழுங்கிறதுக்கு நன்னா ஜில்லுன்னாச்சு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்து ஏற்றுனட்டும். அந்த பாசுரத்தில் நீங்கள் குறிக்கொள்ள வேண்டியது வெங்கதிரோன் குலத்துக்குன்னு இருக்குது, அதில் ஒருத்தர் ராமர் பிறந்தார்னு இருக்கு. ஒரு குலத்தில் பிறந்தார், வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினார், ஆனால் என்ன நல்லது செய்தார்? விண்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னை. அத்தனை பேருக்கு நல்லதாச்சு. ஒரு குலத்தில் பிறந்திருந்தால் அந்த குலத்தவர்களுக்கு நல்லது செய்தார்ங்கிறது புரியுது. ஆனால் ஓரிடத்தில் பிறந்து எல்லாத்துக்கும் நல்லதாச்சா? இது ஒரு பிரமாணம். அடுத்த பிரமாணம் சீதை பிறந்ததை பற்றி. ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதா. ஓரிடத்தில் சீதை பிறந்தாள், குலத்துக்கே பெருமை சேர்த்தாள். அப்போ உன்னிடத்துல பிறக்கிறா எல்லாருக்கும் பெருமை. இது ராமனிடத்திலையும் பொருந்தும், சீத்தின் இடத்திலையும் பொருந்தும். அதை போல இப்போ ராமானுஜரிடத்துல சொல்றார், தேவரீர் வந்து அவதரிக்கையாலே ஒரு ஸ்ரீபெரும்பூதூரில் கேசவ சோமையாஜியாருக்கும் காதிமதி அம்மங்காருக்கும் தேவரீர் அவதரித்தீர். ஆனால் எந்த குலமே வாழ்ந்தது? மொத்த பிரபன்ன குலமே வாழ்ந்தது இல்லையோ. அதனால இந்த பிரமாணத்தை என்னன்னு எடுத்துக்கணும், ஓரிடத்தில் பிறந்து எல்லாவற்றையும் வாழ்வித்தவர். அதை போல ராமானுஜர் ஓரிடத்தில் பிறந்தார், பிரபன்ன குலத்தையே வாழ்விக்க போகிறார் என்று விளங்க போகிறது. தேவரீரே சர்வோத்தாரகர், அனைவருக்கும் உத்தாரகர் நீர். எல்லாரையும் இந்த சம்சாரத்திலேருந்து நீர் தான் தூக்கிவிட போகிறீர். சம்சாரம் பிரபன்ன
தேவரீர் வந்து அவதரிக்கையாலே பிரபன்னர் பிரபன்ன குலமாக விளங்கப் போகிறது. தேவரீரே சர்வோத்தாரகர். அடியன் ரகசியத்திலே நினைத்திருப்பதும் அப்படியே. அடியன் ஏகாந்தத்தில் அந்தரங்கத்திலும் இதைத்தான் நினைத்திருக்கிறேன். இந்த அர்த்தம் சம்பிரதாயம். இதுதான் ஓராண் வழியாக கொடுக்கப்பட்டு வந்திருக்குன்னு இவர் தந்தையார் சாதித்தார். இனிமேல் அடுத்தது, பெரிய திருமல நம்பி திருமாளிகையிலே உடையவர் ஒரு சம்வத்சரம் எழுந்தருளியிருந்து இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணம் நம்பி பக்கலிலே கேட்டருளுகிற வளவிலே இப்ப முதல்ல முடிஞ்சது பெரிய நம்பி விஷயம். இப்படித்தான் பெரிய நம்பிகள் சாதிச்சார். அப்படின்னா நானா உமக்கு ஏதோ பஞ்சம்ஸ்காரம் பண்ணிட்டேன், தெரியாததை சொல்லிட்டேன்னு நீ நினைச்சுக்க வேண்டாம். அப்படி பண்ணலே, ஆள வந்தார் கட்டாட்சம் உமகிட்ட இருக்கவே உம்ம சம்பந்தம் எனக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணேன். இந்த அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை வரைக்கும் இவர்கிட்ட சொல்லிட்டார். இதைத்தான் பூர்வ அபர ஸ்ரீ சூக்தின்னு இவர் சொல்லிட்டே இருக்கார். ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களும் பிற்பட்ட ஆச்சாரியர்களும் இவரைத்தான் உத்தாரகர் உத்தாரகர்னு சொல்லி வருகிறார்கள்னு தான் இப்ப நமக்கு தேவை. அதைத்தான் நிரூபிச்சுன்னு வர்றார். இனி அடுத்தது, பெரிய நம்பிகளுக்கு அடுத்தது பெரிய திருமல நம்பிகள் சொந்த மாமா மாத்துலர். அவராவது நம்ம மருமக பிள்ளை அப்படிங்கிறதுக்காக இதானு செய்ய மாட்டார். நான் செஞ்சார் ஆரம்பத்துல தன் மருமகன்கிறதுக்காகத்தான் பண்ணார். ஆனா அவருக்கே தோணி போச்சு, நம்ம மருமகனா இருந்தாலும் கம்சனுக்கு கண்ணன் மருமகன். என்ன நடந்தது இப்போ? எத்தனையோ ஆபத்தா வந்து போச்சு இப்போ. எத்தனை நம்ம சம்பிரதாயத்துல மாமா மருமகன் உறவு நன்னா இருக்கும், அதுல ஒரு சிலது தப்பா படுது, மற்ற பலது ரொம்ப வசதியா இருந்தது. அப்படி இருந்ததுல இதுவும் ஒண்ணு. பெரிய திருமல நம்பி திருமாளிகையிலே உடையவர் ஒரு வருஷம் இருந்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்றார். ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒன்னு, திருமலையிலேயே பெரிய திருமல நம்பிகள் இருந்தார், கீழ திருப்பதியில தான் ராமானுஜர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் கொண்டு கைங்கரம் பண்ணிட்டு அங்கிருந்து கீழ திருப்பதிக்கு இறங்கி வந்து ராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு திரும்ப சாயங்காலத்துக்குள்ள ஏறிப்போய் மறுநாள் கார்த்தால கைங்கிறதுக்கு தயாரானார் என்றுதான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இப்ப கீழ திருப்பதியில சுவாமி இருக்கார். எஸ் ராமன் பசியத்து எஞ்ச ராமோன பசதி சவசேன் லோகே நிந்திதா சுவாத்மாத்மேனம் பிகர்கதேன்னு ராமாயணத்திலேருந்து ஸ்லோகம். எஸ் ராமன் பசியத்து, யார் ஒருத்தனை ராமன் பார்க்கவில்லையோ, எஞ்ச ராமன்ன பசியத்தே யார் 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 ராமனை பார்க்கவில்லையோ, ராமன் யாரை பார்க்கவில்லையோ, ரெண்டுல ஒன்னா நடக்கணும். ஒன்னும் ராமர் அடியனை கட்டாட்சிக்கணும், இல்ல அடியன் ராமனை சேவிக்கணும். இந்த ரெண்டுத்துல ஒண்ணு கூட நடக்கலன்னு வச்சுங்க, ரெண்டுல எது வசதி தெரியுமோ? அடியன் ராமனை சேவிக்கிறத விட ராமன் அடியனை கட்டாட்சிக்கிறதா வசதி. ஊருக்கு ஜனாதிபதி வந்திருந்தாராமே, ஆமா எல்லாம் பாத்திடோ, பார்த்தோம் நின்னோம், ரெண்டு மணி நேரம் நின்று கையசிச்சோம், எல்லாரும் பார்த்தோம். அவர் உங்களை பார்த்தாரோ? அது தெரியாது சுவாமி, நாங்க அவரை பார்த்தோம், அவர் எங்களை பார்க்கலையேன்னுட்டா. நாமா பெருமாளை சேவிச்சிருக்கோம்னா அவர் நம்ம பார்க்க வேண்டாமா? அதனால எஸ் ராமன் பசியத்து எஞ்ச ராமோன பசதி சவசேந்தோகே நிந்திதா, இந்த ரெண்டுமே இல்லாதவன் உலகத்தில் நிந்திக்கப்படுகிறான், தன்னைத்தானே நொந்து கொண்டு ஏன் வாழ்கிறோம் என்று துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். இவன் போய் ராமனை சேவிக்காட்டாலும் ராமர் இவரை கட்டாட்சி கட்டாலும் திக்கு, அப்படின்னா வெறும் நிந்திக்க தகுந்தவன் என்கிற ஸ்லோகம் வந்தவாறே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பெரிய திருமண நம்பிகள் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அதுல இந்த ஸ்லோகம் வருது, நாம் அவரை சேவிக்கணும் இல்ல அவர் நம்மளை கட்டாட்சிக்கணும், ரெண்டும் இருந்ததுனா திக்காரம் தான் உண்டு. அப்போது ஸ்வகத ஸ்வீகார பரகத ஸ்வீகாரங்கள் இரண்டு மன்றியிலே தானும் பிறரும் தன்னை இகழும்படி வர்த்திக்கிற சேத்தனனுக்கு தஞ்சம் ஏது என்று கேட்டருளுகிற வளவிலே. உடையவர் ராமாயண காலக்ஷேபம் என்றிருக்கார். இப்ப நம்மளும் காலக்ஷேபம் கேட்டுருக்கோம். அவர் அவர்களுக்கு காலக்ஷேபத்திலிருந்து என்ன தெரியுமா எடுத்துப்பா? நம்ம வாழ்க்கை எப்படி வந்திருக்கோ, இன்னைக்கு எந்த துன்ப திசையிலையோ இன்ப திசையிலோ இருக்கமோ, இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ, காலக்ஷேபத்திலேருந்து எதை காதல் விளைச்சேவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்வி உருவாகும். எல்லாருக்கும் ஒரே கேள்வி வராது. விஷயம் இப்ப சரமோபாய நிர்ணயம் கேட்கிற மூலியம் இதுக்கு சொல்லிண்டே இருக்கச்சே சொல்றவருக்கு ஒரு கோணத்துல தோணும், கேட்டு இருக்கிற 300 பேருக்குள்ள அவரவர்களுக்கு ஒரு கோணத்துல தோணும். அந்த கோணம் எங்கேருந்து வரும்னால், தாங்கள் எங்க பிறந்திருக்கோம் வளர்ந்திருக்கோம் என்ன நிலையில இப்ப இருக்கோம் அதை வச்சுன்னு தான் அந்த காலக்ஷேபத்தையே நம்ம வாங்கிப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசுல படாது. இப்ப சந்திரனை பிரதிபிம்பம் பாக்குறோம், கத்தியில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், குளத்துல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், கண்ணாடியில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். சந்திரன் இடத்துல மாறுதல் இல்லை, ஆனா எதுல பட்டு பிரதிபலிக்கிறதோ அது மாறுறதோ இல்லையோ. பழுக்கான கண்ணாடியா இருந்தா சந்திரனே அழுக்காத்தான் தெரியவா? அது போல நாம இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறச்சே ஒத்தொத்தருடைய மனசையும் நம்மளால பார்க்க முடியாது. அந்த சக்தி நமக்கு பெருமாள் கொடுக்கல, நல்ல வேலை கொடுக்கல. இல்லைன்னா அவாவா என்ன நம்மளை பத்தி தான் வச்சுட்டு இருப்பா. அப்படி இருந்துச்சு நாம அதை பார்த்து என்ன பண்ண போறோம் சொல்லுவோம். அதனால இது அவரவர்களுக்கு எப்படி உள்ளத்தரப்படுமோ மாறிப்படும் இல்லையா,
இங்க ராமானுஜருக்கு ராமாயண காலக்ஷேபம் எப்படி படுறது பாருங்க. நாம இருந்தா சரி யாரும் ராமனை பார்க்கலே பார்க்கலேன்னா ரொம்ப நொந்துக்கணும் போல் இருக்கு, நாம அப்படித்தானே அப்படின்னு நொந்துட்டு பேசாம இருந்துருவோம். ஆனா ராமானுஜருக்கு உடனே தோன்றது, இப்படின்னு ஒருத்தன் நொந்து கொண்டு வாழ வேண்டுமானால் அப்ப அவன் ரெண்டையும் இழந்துட்டான், பகவத் கட்டாட்சத்தையும் இழந்துட்டான், தான் தரிசனத்தையும் இழந்துட்டான். அப்ப அவனுடைய கதி என்னன்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். என்ன இவர் வந்ததே மொத்த பேருடைய கதிக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். யார் கைவிடப்பட்டவனாக இருந்தாலும் பெருமானே கை தூக்கிண்டார்னா அவரே கூட்டின்னு போடுவார். எதுக்கு இப்ப உடையவர் கீழே வந்திருக்கார், கைவிடப்பட்டவர்களை நீ போய் அழைச்சின்னு வாரும் என்ன எப்ப சொல்லியிருக்காரோ எந்த ஸ்லோகம் வந்தாலும். அப்ப இந்த பிரட்டன் என்ன பண்ணலாம், இந்த பதித்தன் என்ன பண்ணலாம், இந்த விராத்தன் என்ன பண்ணலாம் என்றே அவர் மனசு கேட்கறது. ஆனால் இந்த ஸ்லோகம் காதுல பட்ட உடனே சுவாமிக்கு தோன்றது, தானும் பிறரும் தன்னை இகழும்படி வர்த்திக்கிற சேத்தனனுக்கு தஞ்சம் ஏது, பிறரும் தன்னை புகழறா தானும் தன்னை இகழ்ந்துக்கிறேன், பகவானுடைய கட்டாட்சம் விட்டுப்படுத்து, அப்படி இருக்கிற இவனுடைய நிலைமை என்ன, தஞ்சமேதென்று கேட்டருளுகிற அருளின வளவிலே நித்த சூரிகளில் தலைவரான தேவரியருடைய அபிமானமே அமோக உத்தாரகம் என்று அருளி செய்தார். இந்த கேள்வி வருமானு காத்துதான் பாலகாண்டத்திலேருந்து அவர் சொல்லிட்டு வர்றார், கேள்வி வருமா வருமானு அவர் சொல்லிட்டு வர்றார். கேள்வியை உடையவர் கேட்டுவிட்டார், பழிச்சுன்னு பதில் சொல்லிட்டார், நீர்தான் ஒரே உத்தாரகர், அந்த பெருமானால ராமனால கைவிடப்பட்டவர் ஆறு பிடிப்பா, ராமானுஜரான நீர்தான் தூக்கி கொடுக்க வேண்டும் என்று பெரிய திறன் நம்பிகள் ஒரு துளியும் யோசிக்காமல் அந்த உத்தாரகர் நீரே என்று சொன்னபடியால் இப்ப சிஷ்ய புள்ள உட்காந்து கேட்டிருக்கார், ஆச்சாரியன் பெரிய திருமல நம்பிகள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், அப்ப திடீர்னு நீர் தான் அதுன்னு சொன்னா என்ன ஆகும் நிலைமை, அப்ப அதிர்ச்சியா இருக்காது அண்ணால் அவருக்கு இருக்கார். அந்த அர்த்தத்தை தெரிஞ்ச ஒரு அவதார விசேஷமாகத்தான் சுவாமி எம்பெருமானார் திருவுத்தாரம் பண்ணியிருக்கார். அதனால அமோக உத்தாரகம், அமோகம்னா பழுதாகாதான் அர்த்தம், வீணா போகாத, ராமபாணம் அமோக பாணம்னு சொல்லுறியா, அப்பனா போனா தலையை வாங்கிட்டு தான் வரும் அமோக பாணம். ஆனா இப்ப பெருமானை பற்றினோம் பற்றலைன்னால் அமோகமா இருக்காது சரணாகதி மோட்சத்துக்கு, ஆனா ராமானுஜரை பற்றினால் அமோகமான கேது, அப்படின்னா வீணாகாத கேதுவா இருக்கும், அது நீர்தான்னு சாதித்தார். பின்பு எம்பாரை உதகபூர்வகமாக உடையவருக்கு சமர்ப்பித்து ராமாயண காலக்ஷேபம் முடிஞ்சது. சாதாரணமா சிஷ்யால் தான் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணும், ஆனா இங்க இருந்தமா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சம்பாவனம் பண்ணிட்டு இருக்கார், நான் உமக்கு ராமாயணத்தையும் கொடுத்தேன், உங்க கைங்கிற நன்னா நடக்கணும், ஓராண்வெளி சம்பிரதாயம் வளர்றதுக்காக நம்முடைய இன்னொரு மருமகப்பிள்ள கோவிந்த பெருமாள் அவரையும் உமக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு தண்ணீர் வார்த்து கொடுக்கிறார். உதகதாரா பூர்வகமாகங்கிற முடியும் தண்ணீர் வார்த்து கொடுத்து விட்டார். நீர் உடையவரை, அதாவது உதகபூர்வகமாக உடையவருக்கு சமர்ப்பித்து நீர் உடையவரை நம்மிலும் அதிகராக நினைத்திரும் எம்பாருக்கு சொல்றார் மாமா. என்னாட்டம்னு உடையவரை நினைச்சுக்க வேண்டாம், என்ன காட்டிலும் பல படிகள் உயர்ந்தவர்னு உடையவரை நினைத்திரும், அவர் திருவடிகளே தஞ்சம், அவர் சர்வோத்தாரகராக திருவுபதரித்தவர், அனைவரும் வாழ்வதற்கு பிறந்தவர், ஆகையாலே இவரோட்டை சம்பந்தம் நேராக பெற்றதில்லை என்று ஸ்ரீ ராமாயண வியாஜத்தாலே ஒரு சம்பந்தம் பெற்றோம், எனக்கு இவரோட நேர சிஷ்ய சம்பந்தம் கிடைக்கலே, ஆனா எப்படியோ ஒரு சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக ராமாயண காலக்ஷேபம் சொல்றேன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லி உட்கார்ந்து இவர் சம்பந்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், உமக்கு நேரே சம்பந்தம் கிடைக்கட்டும் என்றும், ஆள வந்தார் இழவோடே எழுந்துருளும்படி காணும் இவருடைய ஏற்றம் இருப்பது, எங்க ஆச்சாரியனான ஆள வந்தாரே இவரோட நாம சம்பந்தத்தை நேர பெற முடியலையே என்று வருத்தத்தோட வைகுந்தத்துக்கு போயிருக்கணும்னால் அப்ப இவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும், ஒருத்தரை நம்மால பார்க்க முடியலேன்னு ஏங்குறோம்னு வச்சுங்க, அவ்வளவு பெரியவரா இருந்தாத்தான் அந்த ஏக்கமே வரும், ஆள வந்தாருக்கெல்லாம் எதை குறித்தும் ஏக்கம் வராது, பெருமானுடைய திருவடியை அடைஞ்சுட்டவருக்கு மற்றதெல்லாம் புல்லுக்கு சமம், ஆனா அவரும் ராமானுஜரோட நேர பரிமாற்றம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுண்டே போயிருக்கணும்னால் அப்ப இவருடைய பெருமை எவ்வளவுன்னு புரிந்து கொள்ளும். இப்படி இந்த மகானுபாவனோட்டை சம்பந்தத்தாலே நாமும் நிர்பரமாயிருக்கிறோம், இந்த மகானான ராமானுஜ சம்பந்தத்தால் எனக்கு இனி பாரம் இறங்கி போச்சு, என் பொறுப்பு என்னதில்லேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொறுப்பு இவருதான், ஆகையாலே நீரும் நிழலும் அடிதாருமாயிரும், ராமானுஜருக்கு நிழலுமாக ராமானுஜர பதச்சாயாக இருக்கும், இவர் சொல்றச்சே என்னன்னு சொல்லிட்டார், அதனால எம்பாருக்கு என்ன பேர் கிடைச்சதுன்னு பார்க்கணும், நீரும் நிழலும் அடிதாருமாக இருக்கும்னு சொன்னார். அப்ப எம்பாருக்கு பேர் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலின்னு அவர் தனியர், ராமானுஜ பதச்சாயை ராமானுஜ பாதுகைன்னு முதலியாண்டானுக்கு திருநாமம், ராமானுஜருடைய பதச்சாயா என்று எம்பாருக்கு திருநாமம், இதை சொல்ற முல்லியோ அஜகத் பாகினேயத்தம் பாதுகாத்தம்
திருதண்டதாம், ராமானுஜருக்கு திருதண்டமாகவே முதலியாண்டான் இருக்கார், பாதுகையா முதலியாண்டான் இருக்கார், ஜல பவித்திரமா கூரத்தாழ்வான் இருக்கார். பவித்திரமாக என்ன ரெண்டையும் எடுத்துன்னு தான் திருக்கோட்டி நம்ம இடத்துல போனார். தண்ட பவித்திரங்களை விட்டுட்டு நான் வர முடியாது, அதனால ரெண்டு பேரையும் அழைச்சின்னு போறேன்னால் விடல. திருக்கோட்டி நம்பி கேட்டார், ரெண்டு பேரை கூட்டின்னு வந்திருக்கீர், தண்டம் பவித்திரங்கிறீர், இதுல யார் தண்டம் யார் பவித்திரம்? அது திருதண்டம் முதலியாண்டான், நம்ம மருமகன் தான். அதே மாதிரி இப்ப பவித்திரம் கூரத்தாழ்வான் தான். கூரத்தாழ்வான் பேருக்கே தாபரி சுருட்டார் உடையவர், அவரே பவித்திரோல்யம். வஞ்ச முக்குறும்பாம் குடிய கடத்தன் நம் புறத்தாழ்வான் சரண் கூடியவன், வழிய கடத்துமை ராமானுஜம் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தவன் ஏன் அவர் பெருமை. அப்ப பவித்திரதா புறத்தாழ்வாந்து அவரே பவித்திரமா இருந்துட்டார். பாதுகாத்தம் திருதண்டதாம் ரெண்டுமே முதலியாண்டாந்து அவர் அதுவாக இருந்தார்னு சரித்தம். நல்ல நிழலும் அடிதாருமாயிரும், நிழலாக அடிதாராக ராமானுஜரை விட்டு பிரியாமல் அவருடைய திருவடிக்கு நிழல் போல எப்போதும் எம்பார் இருந்தார். இது பெரிய திருமல நம்பிகள் ஸ்தாபித்தது. அப்ப பெரிய நம்பிகள் சொன்னதை கேட்டோம், பெரிய திருமல நம்பிகள் சொன்னதை கேட்டோம். இப்ப மூணாவது, திருக்கோட்டியூரிலே உடையவர் எழுந்தருளி நம்பி பக்கலிலே சரமஸ்லோகம் கேட்கிற போது, இப்ப மூணாவது திருக்கோட்டியூர் நம்பிகள் அங்கிருந்து சரமஸ்லோகார்த்தத்தை கேட்கிறார். தேவரீரை பலகாலும் துவளப் பண்ணினதை திருவுள்ளத்திலே கொள்ளாதே கிடீர், உம்ம 18 தடவை நடக்க வச்சேன்னு மனசுல கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுக்க வேண்டாம். 18 தடவை சொல்றார், இதை முன்னாடி சொல்லிருக்கூடாதா? இது இப்ப எல்லா தடவையும் 18 தடவை வந்து இந்த மாதிரி உம்ம நடையா நடத்தி விட்டேனேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அர்த்தத்தின் சீர்மையை விளையிட வேண்டி செய்தோம் இத்தனை. எதுக்கு உம்ம போய் இத்தனை தடவை நடக்க வச்சேன்னால், சரம ஸ்லோகம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்ததுன்னு உலகம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்தேன். இல்லைன்னா நான் முதல் தரமே கொடுத்துருக்க மாட்டேனா? இத்தனை ராமானுஜரே நடையா நடந்தாராம்னு சொன்னால்தான் அந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை எல்லாருக்கும் புரியும். தேவரீர் லோக சம்ரக்ஷணார்த்தமாக திரு அவதரித்தருளிச்சு உலகமெல்லாம் வாழணுங்கிறதுக்காகத்தான் தேவரீர் அவதாரம் பண்ணியிருக்கீர். நாதமுனிகளுக்கு தஞ்சமான விஷயம் தேவரீர், நாதமுனிகளையே உம்ம தஞ்சம்னு பற்றினார். விக்கிரகத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலம் நாதமுனிகள் உம்மையே தஞ்சமாக கொண்டார். இப்படிப்பட்ட மகானுபாவனோட்டை சம்பந்தம் உண்டாக பெற்றோம் என்று மார்பிலே கைப்பொகட்டு உறங்கலாம்படிக்கு உடலாயிருக்கிறது. உம்மோட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சது என்று சொல்லிட்டு மார்பில கை வைத்து உறங்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் அடிக்கடி இதை சொல்லிட்டே இருப்பா, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, திரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. ஆனா இதை வாச உடனே அப்படிதான் நம்ம நிஜமாவே தூங்கணும் போலிருக்குன்னு நினைச்சுடுவா. அதை சொல்லவே இல்லை. இப்போ இது துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்லாம் சொன்னால் உபாய பாவத்தில் அன்பயம் இல்லை. நாம வந்து நம்ம ஸ்வரக்ஷணத்திலே நமக்கு அன்பயம் வேண்டாம், பெருமான் உபாயமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. நாம என்ன பண்ணி பெருமாளை அடையணுமோ அடையணுமோன்னு துன்பப்பட்டு இருக்காதே, அவர் தானா தன் திருவடியில சேர்த்து விடுவார். அப்ப அந்த சக்தி அந்த ஆற்றலையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணணும், மொத்தம் கைங்கிரத்தில் செலவழிக்கணும், கைங்கிரத்தில் செலவழிக்கணும். சாதனம் சாதனம்னு செலவழிக்கிறத விட கைங்கரியம் கைங்கரியம்னு ஞானத்தையும் சக்தியும் செலவழி. இதைத்தான் திரும்ப திரும்ப மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, திரும்ப நறுக்க பிராப்தி இல்லைன்னா கூட சேர்த்துக்கணதுல. திரும்ப நறுக்கிறதுனா விறகு வெட்டு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விறகை வெட்டி இப்படி போடு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் போடக்கூடாதான். இதுதான் திரும்ப நறுக்க பிராப்தி இல்லை, இந்த விறகு வெட்டு போடு. 10 பாகவதால் ததியாராந்தத்துக்கு வந்திருக்காள்னா, இல்லை இல்லை விறகு வெட்டக்கூடாதுன்னு சொன்னார், அதனால நான் வெட்ட மாட்டேன்னெலாம் சொல்லக்கூடாது. மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி விறகு வெட்ட சொன்னா தான் கிடையாதுன்னு அர்த்தமே தவிர, கைங்கரியம்னு சொன்னால் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதுதான். எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சேய மீடே பரிவதலீசனை பாடிங்கிற இடத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதில் கண்டிப்பாக கைங்கிறத்துல நிறைய அன்பயம் இருக்கணும், உபாயங்கிறது பகவானா இருக்கிறார் அப்படின்னு பேரு தப்பாதுன்னு துணிந்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகானுபாவனோட்டை சம்பந்தமுண்டாக பெற்றோம் என்று மார்பிலே கைப்பட்டு உறங்கலாம்படி உடலாயிருக்கிறது. எங்கள் ஆச்சாரியரான ஆளவந்தார் ஸ்ரீபாதத்திலே ஆசிரயித்த முதலிகளிலே இந்த தரிசனத்தை நிர்வகிக்க ஆளுண்டா இருக்கவும், ஆளவந்தார் திருவடியில் ஆசிரயித்தவா பல பேர், அதில் பலருக்கும் இந்த தரிசன நிர்வாகத்துக்கு யோக்கியத்தை இருந்தது, அவர்கள்ட்ட சக்தி இருந்தது. அப்படி எல்லாம் இருந்தாலும் தேவரீரே தரிசன பிரவர்த்தகராக வேணுமென்று பேரருளாளன் சன்னதியிலே பிரபத்தி பண்ணியருளி திருநாட்டுக்கு எழுந்தருளுகிற போது, இப்போ இந்த விஷயமும் நம்ம மனசில் அப்படி குருகுருன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆளவந்தாருக்கு சிஷ்யர்களே இந்த 5 பேர் பெரிய சிஷ்யர்களாச்சே, இன்னும் 50 பேர் 500 பேர் இருந்திருக்க மாட்டாளா? பலர் இருந்திருப்பா. அப்போ தன் நேர் சிஷ்யர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகரா, பெரிய நம்பிகளுக்கு அடுத்து வரக்கூடிய ராமானுஜரா இருக்கணும்னு ஆளவந்தார் ஏன் கட்டாட்சிக்கணும்? பெரிய நம்பிகளே இருக்கார், அவரை நியமிச்சு விட்டோம், அதுக்கப்புறம் இருக்கிறது அவர் தேடிக்கிட்டோம். ஏன் ஆளவந்தாரே இவரை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் போகணும்? ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா? இருக்குல்ல,
இல்லைன்னா இவரோட நிறுத்தின்னு இருப்பாரு. யாருமே அடுத்தடுத்த ஆச்சாரியர்களை சொல்ல போறா, யார் அதுக்கு நிர்வாகம் விட்டு, அப்ப பெரிய நம்பிகளோட சொல்லிட்டு இருக்கணும். ஆனா அது விடாமல் நீ இரும், ஆனா அஞ்சு பேரும் இன்னென்ன விஷயத்த ராமானுஜருக்கு கொடுக்கணும்னு தானே ஆள வந்தார் ஆணையிடுகிறார். நீர் திருமந்திரத்தையும் சரம ஸ்லோகத்தையும் சொல்லும், நீர் துவயத்தை சொல்லும், நீர் ஸ்ரீராமாயணத்தை சொல்லும், நீர் ஆழ்வார் ஆயிரம் பாசுரத்தை சொல்லும், நீர் மூவாயிரத்தை சொல்லும், ஈயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழை சொல்லும், பிரிச்சு கொடுக்குறாரோ இல்லையோ. அப்போ அவருடைய நோக்கமே எங்க இருக்கு, மொத்த பேரையும் வச்சிருந்து உடையவரை இளவரசராக இருக்கிறவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம் இருக்கு. அது எதனாலேன்னு யோசித்து பார்த்தால், பேரருளாளன் சன்னதியிலே பிரபத்தி பண்ணியருளி உம்மத்தான் இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகர் ஆக்கணும்னு தேவப்பெருமாள் திருவடியில போய் தம் தேவதேவம் சரணங்கதோஸ்மின்னு எதுக்கு சொல்லணும்? என்னால் இந்த மகானுபாவனுடைய நாலு நாளாகிலும் கலந்து பரிமாற பெற்றோம் இல்லையே என்று இழவோடே எழுந்தருளினார். அப்ப உம்மத்தான் கட்டாட்சித்த ஆமுதல்வன் ஏற்படுத்தினார். உம்மோட பேசி சில விஷயங்களை உபதேசிக்கிறதுக்கும் வழி இல்லாத போச்சே என்கிற மன வருத்தத்தோட வைகுந்தத்தை அடைந்தார். ஆகையாலே இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று தேவரீர் திருநாமத்தினாலே நாள்தோறும் கொழுந்து விட்டு விளங்க போகிறது. இது திருக்கோட்டியூர் நம்பி கொடுத்திருக்கிற ஆணே அவருடைய கட்டாட்சம். அதனால இனிமே இந்த தரிசனத்துக்கே ராமானுஜ தரிசனமா ஆளவந்தார் தரிசனமா அப்படின்னு விசாரம் வரும் இல்லையோ, எம்பெருமானார் தரிசனம். எம்பெருமான் தரிசனமா, எம்பெருமானார் தரிசனமானால் எம்பெருமான் வளர்த்ததை விட எம்பெருமானார் இன்னும் நன்கு வளர்க்க போகிறபடியால் இது எம்பெருமானார் தரிசனம் என்னே பேரோட இருக்கட்டும் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிக்கிறார். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பி நியோகத்தாலே உடையவர் திருமாலையாண்டான் பக்கலிலே திருவாய்மொழி நடத்தான் இருக்க, திருக்கோட்டியூர் நம்பி ஆணையிட்டு அவர் தூண்ட, திருக்கோட்டியூர் நம்பிகள் தூண்ட திருமாலையாண்டான் காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். நன்னா நடந்துருக்கு, திருவாய்மொழி உயர் வர உயர் நலமாச்சு. அடுத்தது பதிகம் ஆறுது, ரெண்டாம் பத்து மூணாம் பத்து நன்னா போயிட்டு இருக்கு காலக்ஷேபம். அப்போ திருவாய்மொழி நடத்தான் இருக்க இடையிலே ஒரு அர்த்த வியத்தாசத்தாலே வியாக்கியானம் நடத்தாமல் தவிர, அப்பப்போ ஆளவந்தார் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் திருமாலையாண்டான் சாதிப்பார். ஆனா என்ன இருந்தாலும் ஆளவந்தாருக்கு மனசாலே கண்களால முழுக்க உடையவரை கட்டாட்சித்திருக்காரோ இல்லையோ, அதனாலே அவர் காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தம் சொல்லாமல் மனசுல நினைச்சிருந்து சொல்லணும்னு நினைச்சிருந்த அர்த்தம், ஆனா சொல்லியிருக்க முடியாது, நேரமின்மையால சொல்லியிருக்க முடியாது. அந்த அர்த்தங்களும் சேர்த்து உடையவருக்கு தெரிஞ்சு விடுறது. என்ன இவர் கட்டாட்சிக்கத்தே உட்கண்ணாலும் கட்டாட்சித்தார், கட்கண்ணாலும் கட்டாட்சித்தார், வெளிக்கண்ணாலையும் கட்டாட்சித்தார், உள்ள கண்ணால கட்டாட்சித்தார். ஏகையைவ குரோர் திருஷ்டியா, ஆச்சாரியன் ஒரு கண்ணால கட்டாட்சித்தாலே நமக்கு ரொம்ப பெருமை. அவர் ரெண்டு கண்களால வேற கட்டாட்சித்தார்னா எல்லா அர்த்தங்களும் தெரியுது. அதனால திருமாலையாண்டான் ஒரு அர்த்தம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு இதை விட அந்த அர்த்தம் நன்னா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோன்றது. அதை சொல்லணும் ஆச்சாரியிடத்துல குறுக்கு போய் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதனால கொஞ்சம் அப்படி தலையை குனிஞ்சாப்புல வச்சுப்பறான். கேட்கறவா தலையை குனிஞ்சிருந்தாலே ஏதோ கொஞ்சம் ரசிக்கலையான்னு அர்த்தம், அதை சொல்றவன் புரிஞ்சுக்கணும். அதனால அவர் புரிஞ்சுட்டு போய் என்ன என்ன ரசிக்கலையா, இதை விட உனக்கு அர்த்தம் தெரியுமானார் அவர் இன்னொரு அர்த்தம் சொல்றார். அவருக்கு ஒரு நாள் கோபம் வந்துருச்சு, அது என்ன இப்படியே விஸ்வாமித்திர சிருஷ்டி ஆட்டம் நீ புதுசு புதுசாக அர்த்தம் சொல்லிட்டே இருக்கிருப்போ, திருசங்கு சொர்க்கத்தை அவர் சிருஷ்டித்தாரா, நான் ஏதோ அங்கே ஆச்சாரியன் சொன்ன அர்த்தத்தை சொல்லிட்டு இருந்தா நீர் மேல மேல சொல்றீரே, இது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே வான விட்டுருக்கணும் இல்லையோ. ஒரு நாள் இவர் கோச்சுக்கிறாருங்கிறதுக்காக உடையவர் வாயை திறக்கலை, பெசாம இருந்தார். அவர் பெசாம இல்லாமல் இன்னைக்கு திருசங்கு சிருஷ்டி இல்லையோன்னு அவர், இந்த விஸ்வாமித்திர சிருஷ்டி இன்னைக்கு ஒன்றும் பண்ணலையான்னு கேட்டார். உண்டே சுவாமி திருவுள்ளமானா இன்னைக்கும் சிருஷ்டி உண்டு அப்படின்னு சொல்லி இவர் அர்த்தத்தை சொன்னார். அன்னைக்கு கோவம் வந்துடுத்து, இனிமே உமக்கு காலக்ஷேபம் இல்லை அப்படின்னு வியாக்கியானம் நின்று போச்சு. அப்படி இதை திருக்கோட்டியூர் நம்பி கேட்டருளி கோயிலேற எழுந்தருளின வளவிலே ஓ காலக்ஷேபம் நின்றுடுத்தாமே அப்ப ஆச்சாரிய நியமனத்துக்கு குறை வந்துடும், ஆள வந்தார் ஆசைப்பட்டு இது சொல்லியிருக்கிறது. அதனால சரியான ஒரு திருக்கோட்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரார். வந்து திருமாலையாண்டானை அழைத்தருளி நீர் இவருக்கு அஜ்ஞாத ஞாபகம் பண்ணுகிறோம் என்று இராதே கொள்ளும், தெரியாததை ராமானுஜருக்கு நீர் சொல்லி கொடுக்குறீன்னு நினைச்சுக்க வேண்டாம். அஜ்ஞாத ஞாபகம், தெரியாததை தெரிவித்தல், அப்படியா நாம சொல்லி கொடுத்துருக்கோம். அவருக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திட்டு ஆச்சாரிய சிஷ்யங்கிற கிரமம் வீணா போடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லிருக்கோம். இதனால் இராதே கொள்ளும், இவருக்கு ஆளவந்தாருக்கு தோற்றின அர்த்தமொழிய விபரீதார்த்தம் தோற்றாது. உமக்கு என்ன மனசுல இப்ப கோபம், ஆளவந்தார் நமக்கு சொன்னத்தை நம்ம சொல்லிருக்கோமே இவர் அதுக்கு மேல மேல சொல்றாரே, இது ஆளவந்தார் திருவுள்ளமோ இல்ல அந்த திருவுள்ளம் இல்லாத விபரீதார்த்தம் சொல்லிடுறீரோ, இதுதானே இப்ப உமக்கு பயம். ஒரு நாளும் உடையவர் அப்படி சொல்ல மாட்டார், ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்தை தான் இவர் சொல்லுவார். ஏன்னா ஆளவந்தார் எத்தனையோ அர்த்தம் சொல்லியிருக்கார், நீர் சொன்னது ஒரு நிர்வாகமா இருக்கும், இவர் சொன்னது ஒரு நிர்வாகமா இருக்கும், ஆச்சாரியனுக்கு தெரிஞ்ச அத்தனையுமே நமக்கு தெரியும்னு நினைச்சு கூடாது.
அவருக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியும். ஒரு சிலதை சிந்தி தெளித்திருப்பார். அந்த தெளித்த அர்த்தத்துல ஒன்னு ரெண்டை நாம பிடிச்சிருக்கோம். அவ பிக்ஷையிட்ட அர்த்தத்திலேருந்து ஒன்னு ரெண்டைத்தானே நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்குன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட போறதா? ஆனா உடையவர் உள்ளத்தில் ஆள வந்தார் சொல்லாதது நிச்சயம் தோணாதுங்கிற உறுதியோட இருக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா சொல்ல சொல்ல கேட்கிறோம். இப்போ ஓராண் வழியா முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனே பேசணும். அதன சத் சம்பிரதாயத்தினுடைய வழி. அதனால அப்படித்தான் உடையவரும் இருப்பார். இப்படி தோற்றின் அர்த்தமொழிய விபரீதார்த்தம் தோற்றாது. சாந்திபனி பக்கலிலே கிருஷ்ணன் வேதாத்தியனம் பண்ணினா போலே காணும், உம்முடைய பக்கலிலே இவர் திருவாய்மொழி கேட்கிறது என்று அருளி செய்தார். சாந்திபனி இடத்துறவே கண்ணன் வேதாத்தியனம் பண்ணார். உடனே சாந்திபனி, இவருக்கு வேதம்லாம் தெரியாது, நாம தான் புதுசா இப்ப சொல்லிக் கொடுக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தா சொல்லிக்க முடியும். நினைச்சிருந்தா அவருக்கு தான் அறியாம அது. அதனால தெரியாததை தெரிவிக்க வரல, தெரிஞ்சத்தை ஞாபகப்படுத்துறதுக்கும் ஆச்சாரிய சிஷ்ய கிரமத்துக்காக வசிட்டாச்சாரிய இடத்துல ராமன் கேட்டார். தெரியாததையா தெரிஞ்சுட போறார்? எல்லாமே அந்த பிரக்கிரியை தானே. சாந்திபனி பக்கலிலே பண்ணா போலே உம்முடைய பக்கலிலே இவர் திருவாய்மொழி கேட்கிறது என்று அருளி செய்து விட்ட தருவாய் தொடங்கி உடையவர் மட்டத்திலே திருக்கோட்டியு நம்பியும் திருமாலையாண்டானும் பெரிய நம்பியும் கூட எழுந்தருள் இருந்து திருவாய்மொழி வியாக்கியானம் நடத்துவியான் இருக்க, அதுக்கப்புறம் நானும் இருக்கேன் சொல்லுன்னுட்டார். திருக்கோட்டியு நம்பியும் உட்காந்துக்கிறார், ராமானுஜரும் எழுந்துள்ளி இருக்கிறார், பெரிய நம்பியும் இருக்கிறார். காலக்ஷேபம் விட்ட இடத்திலே ஆரம்பிச்சது, நன்னா போயிருந்தது, அப்ப இது நடக்கிறது. திருமாலையாண்டானும் பெரிய நம்பியும் கூட எழுந்தருளி இருந்து திருவாய்மொழி வியாக்கியானம் நடத்துவியான் இருக்க பொலிக பொலிக வந்தவாறே கலியும் கடும் என்கிற விடத்திலே நம்பியும் உடையவரை ஏறவும் இறங்கவும் பார்க்க உடையவரத்தை கண்டருளி இதுக்கு பொருளேது என்று கேட்க, இதே அஞ்சாம்பத்து இரண்டாம் திருவாய்மொழி வந்தது. பொலிக 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 கலியும் கடும்னு வந்த உடனே காலக்ஷேபம் நன்னா போயிட்டு இருக்கு. ஆனா திருக்கோட்டியினர்கள் ஏற இறங்க உடையவரை திரும்ப திரும்ப பார்க்கிறார். இது எதுக்கு இவரை பார்க்கிறார் என்று ராமானுஜர் திரும்பி கேட்கிறார். ஏன் அப்படி பார்க்கறீன்னு கேட்க, தேவரீர் திருவவதரித்து இதனுடைய அர்த்தத்தை வெளியிட்டு கொண்டு எழுந்தருள் இருக்க செய்தே கேட்க வேணுமோ? ஏன் பார்க்கிறேன்னு எதுக்காக கேட்கறீர்? அர்த்தத்தோட தான் பார்க்கிறேன். கலியும் கடும்னு நம்மாழ்வார் பாடினது உண்மை உள்ளத்தில் நினைத்து கொண்டுதானே. தேவரீர் எப்ப பிறந்தீரோ அப்ப மண்விச யோனிகள் தோறும் பிறந்து மாதவனே கண்டுற நிற்கிலும் காண இல்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்னி அப்பொழுதே. இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை நன்னா வாங்கிக்கணும். அவர் ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் சாதிச்சு அப்புறம் லோகத்தை திருத்தினான்னு வச்சுக்க முடியாது. என்ன பாட்டுல என்ன இருக்கு? வந்து தோன்னிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணக்காயினரே. எப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திர திருவாதிரல் அவதரித்தாரோ அந்த நட்சத்திரமே உத்தேசம், அந்த இடமே உத்தேசம், அவரே உத்தேசம். அவர் இருக்காருன்னு சொன்னாலே கலி கட்டுடும். அவருடைய சீசூக்தி இருக்கவே இருக்கு. தாராளமா பர பட்சத்தை எல்லாம் இல்லேன்னு ஆக போறது, சமத ஸ்தாபனம் பண்ண போறது. ஆனா எல்லாரும் இப்ப அது கொண்டு பெறுவோமானால் கண்டிப்பா காலக்ஷேபம் கேட்கணும், சீபாஷம் கேட்கணும், பகதூஷம் கேட்கணும், ரகசியத்திரை தேர கேட்கணும். ஆனா கேட்கறதுன்னு என்ன எண்ணத்தோட கேட்கணும்? சுவாமி சாதித்ததுங்கிறதுக்காக கேட்க போறோம். அதுல இருக்கிற அர்த்தம் என்ன ஏதுங்கிறது அப்புறம். முதல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன யாரு சொன்னாங்கிறத பார்க்காதே, என்ன சொல்லப்பட்டதுன்னு பார். இதென்ன தமிழ்ல குரல் சொல்றோம் போ? ஆனா நம்ம சம்பிரதாயத்துக்கு அப்படி அல்ல. என்ன சொல்லப்பட்டதுங்கிறதுலாம் அப்புறம், யார் சொன்னாருங்கிறதா முக்கியம். அது உடையவர் சொன்னதாக இருந்தா ஏத்துப்போம். இப்போ கண்ணை சிமிட்டினா நம்மளெல்லாம் பிடிச்சு போயிடுவாள் இல்லையா? இப்போ யாரானு வாசல்ல போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் பார்த்து அதுவும் ஒரு கண்ணை சிமிட்டினோன்னு வச்சுக்கோ, நிச்சயமா கைது பண்ணியே கொண்டு போடுவா. ஆனா அதே குறத்தாழ்வான் சாதிக்கிறார். இங்கிதம் நிமிஷத்தஞ்ச தாவகம் ரம்யமலங்கிருதம். கண்ணன் பார்த்து கண்ணை சிமிட்டு போறான், உதட்ட சுழிச்சுட்டு ஒரு சத்தம் எல்லாம் போடுவான். நியாயமா இதுன்னே தெரியல, உதட்ட சுழிச்சு சத்தம் போடுவான். அப்படி கையால இப்படி இப்படி வாவான்னு சொல்லுவான். இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கேங்கிறார். இது யாரானு மண்ணா ஒத்துப்படா? அதனால இப்போ யார் பண்ணாளா எதை பண்ணாளான்னா யார் பண்ணாங்கிறதா முக்கியம். இப்போ அதனால இங்கிதம் நிமிஷந்த தாவகம்னு சொன்னாலும் இல்லையோ, இது கண்ணன் பண்ணினதாக இருந்தால் அது இது உது என்னலாவன அல்ல, உன் செய்கை என்ன நைகிக்கும். அது பண்ணது தேவரீராக இருந்தா ஏற்றுக்கொள்வோம். அப்ப கண்ணன் பண்ணதா இருந்தால் அவர் சீழ்க்கை எழுப்பினாலும் ஒத்துப்போம். அதை போல இப்ப சொன்னது எதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப திருபுரா தேவி யார் சொல்லலையா? நீங்கள்லாம் போய் போய் பெருமெருமாளை சேவிச்சுருக்கீழே, சிவன் நாராயணனே உபாயம்னு பத்தின்றிருக்கீழே, எதனாலே சாஸ்திரம் படிச்சு நாராயணன் தான் முழு முதற் கடவுள்னு தெரிஞ்சுண்டு அதனால பற்றுகிறீர்களானால் அதெல்லாம் வாசனையங்களுக்கு கிடையாதுன்னுட்டாவும். நாங்கள் படிச்சதும் இல்லை, எழுத்தும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ உடையவர் பார்த்து இவர் காலில் விழுன்னு சொன்னார், விழுந்திருக்கோம். நாளைக்கே திசையை மாற்றி இன்னொருத்தர் காலில் விழுன்னு சொன்னால் விழுவோம். அப்போ அவர் கை காட்டின இடம்தான் தெரியும்னால் அந்த அளவில் இந்த சம்பிரதாயம் அவரிடத்துல விசுவாசத்தோடு இருந்திருக்கு இருக்கணும் என்ன அர்த்தம். நிறைய கலியுங்கடும்னு வந்தபோது தேவரீர் திருவவதரித்து இதனுடைய அர்த்தத்தை வெளியிட்டு கொண்டு எழுந்தருள் இருக்க செய்தே கேட்க வேண்டுமோ?
பிரபன்ன குல உத்தாரகரான தேவரீரே இதுக்கு பொருள். பிரபன்னர்கள் அத்தனை பேரையும் சம்சாரத்திலேருந்து தூக்கிவிட போறீரே, அப்படிப்பட்ட நீர்தான் கலியும் கெடும்னு யார் கெடுக்க போறானா அது நீர்தாங்கிறது பொருள். அஸ்மதாதிகளை கரையேற்றுகைக்காக வன்றோ நித்த விபூதியில் நின்றும் இங்கே எழுந்தொழிச்சு நம் போன்றவர்களை கரையேற்றி விடுறதுக்கு தானே நித்த விபூதியிலேருந்து ஆதிசேஷனான நீர் இங்கு வந்திருக்கிறீர் என்று அருளி செய்தார். இத்தை கேட்டிருந்த திருமாலையாண்டாலும் ஹர்ஷ புலகித காத்திரராய் மயிர்கூச்செறிந்து திருமாலையாண்டான் கேட்டுருக்கார். திருக்கோட்டியும் நம்பி இதை சொல்றார். ஒரு துளியாவது பொறாம வந்துதான் பாருங்க, நாம சொல்லிட்டு இருக்கமே இவர் ஒருத்தர் குறுக்க வந்து இப்படின்னு சொல்றாரு, இப்படின்னு நமக்கு ஒன்று தெரியவே இல்லையே, ஏதோ ஒரு கோபம் தாபம் பொறாம ஒன்றும் இல்லை, மயிர்கூச்செறிந்து ஓ அப்படி ஆளவந்தாரால் அபிமானிக்கப்பட்டவர் சம்பந்தம் அச்சிந்தித்தமா நமக்கும் கிடைச்சுடுதா, அப்ப இந்த சம்பந்தம் கிடைச்சுதாங்கிறதுல தான் அவ சந்தோஷப்பட்டிருக்காளே தவிர நாம இருந்தா உடனே எப்படி கிடைச்சதுன்னு பார்க்க பார்ப்போம். கிடைச்சது இல்லையோ, எப்பேற்பட்ட கிடைக்காத ஒரு வஸ்து கிடைச்சுடுத்துனால் முதல்ல அதுல திருப்தி பட்டுக்கணும். ஏன் என்ன எதுக்குன்னு விசாரித்திருந்தால் நம்ம மோட்சம் போன அப்புறமும் திருப்திப்பட மாட்டோம். ஏன்னா எப்படி வந்தோன்னே தெரிய போறது இல்லை, நிச்சயமா யோக்கியத்தை இருக்காது, ஆனா முக்தி அடைஞ்சிருப்போம், அங்க வந்து உட்காந்து வரவாரம் இல்லையால் வாழ்வினிதால் என்று பாடிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இத்தை கேட்டிருந்த திருமாலை ஆண்டாலும் ஹர்ஷ புலகித காத்திரராய் இனி நான் ஆளவந்தாரை அறியேன் அப்படியே சொல்றார் பாருங்க. இது வரைக்கும் ஆளவந்தார் ஆளவந்தார்னு சொன்னவர் இனி நான் ஆளவந்தாரை அறியேன், பேரும் தேவரீரே, இனிமே எனக்கு உபாயமும் நீர்தான் பிராப்தமும் நீர்தான், தேவரீரோடு உண்டான சம்பந்தமே அடியனுடைய பேச்சுக்கு சாதனம், அடியன் இனி ஆச்சாரியன் திருவடிகளை அடைய போறேனால் அதற்கு நீர்தான் சாதனம் என்று அருளி செய்தார். உடையவர் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் பக்கலிலே சென்று ஸ்வ அனுவர்த்தனத்தாலே அவரை உகப்பித்து பரம ரகசியமான சரமோபாயத்தை பெற்று பிரீதராய் எழுந்தருளி இருக்க அவ்வளவிலே உடையவரை அழைத்தருளி. இனி அடுத்த ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் பெரிய திருமல நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாலையாண்டா இக்கடைசி ஆச்சாரியன் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் நாதமுனிகள் திருவம்சத்திலேயே தோன்றியிருக்கிறவர் ஆளவந்தாருடைய திருக்குமார். அவரிடத்துலதான் இவர் நிறைய அபிநயம் இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமிகள் தானே எல்லா சொத்தும் இருந்திருக்கு, அதனால அதை அத்தனையும் கற்றுக்கொள்ளுகிறார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் பக்கலிலே சென்று ஸ்வ அனுவர்த்தனத்தாலே அவரை உகப்பித்து அவருக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பாட்டி கைங்கெட்டத்தை எல்லாம் பண்ணி அனுவர்த்தனம் பண்ணி பண்ணி அவருக்கு திருப்தி ஏற்படுத்தி பரமரகசியமான சரமோபாயத்தை ஆளவந்தார் திருவடிகளே உத்தேசம் பெரிய நம்பி திருவடிகளே உத்தேசம் சரமமான உபாயம் ஆச்சாரியாபிமானம் அதெல்லாத்தையும் பெற்று பிரீதராய் சந்தோஷித்து எழுந்தருளி இருக்க அவ்வளவிலே உடையவரை அழைத்தருளி அந்த சுவாமி உடையவரை கூப்பிடுறார். நாம் உமக்கு சரமோபாய ரகசியத்தை சொன்னோமே ஆகிலும் இது முக்கியமாக விலை செல்லுகிறது உம்முடைய பக்கலிலேதான். நாம் இவ்வளவு நேரம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொன்னோமா, நீரு நன்னா கண்டீரோ இல்லையோ, இப்ப ரகசியமா சொல்றேன் வாரோ, அந்த ஆச்சாரியாபிமானம் சொன்னது நீர் ஒருவேளை என்னன்னு நினைச்சுக்கலாம், அடியன் ஒருவேளை ஆள வந்தாரேன்னு நினைச்சுக்கலாம், அவர் ஒருவேளை மணக்கால் நம்பிக்கலே நினைச்சுக்கலாம், அதெல்லாம் நினைச்சுக்கட்டும் ஒன்றும் தப்பில்லை. ஆனா அந்த ஆச்சாரியாபிமானமேன்னு சொன்னது எந்த இடத்துல பொருந்தும் தெரியுமோ, உம்மிடத்துலதான் பொருந்தும். அப்ப ஆச்சாரியாபிமானங்கிற இடத்தில் எம்பெருமானார் அபிமானத்தாலேன்னு போட்டு நடலாம், அதுதான் உண்மை. இதுக்கு இது முக்கியமாக விலை செல்லுகிறது உம்முடைய பக்கலிலேதான். அப்ப இது நன்னா காரியகரம் வச்சுக்கோ, விலை செல்லுகிறதுன்னா காரியகரமாறு எந்த இடத்துல உம்மிடத்துலதான் இது நடக்கும் என்று அருளி செய்தார். இதுக்கு நிதானம் நாதமுனிகள் ஆகையாலே நீரே சர்வோத்தரகராக குறையில்லை. இதுக்கு யார் நிதானம், யாருடைய வாக்கியம் இதுக்கு பிரமாணம், நாதமுனிகளே சொல்லியிருக்காரோ இல்லையோ, அவர் தானே உம்ம விக்கிரகத்தை என்னுடைய பேரப்பிள்ளை வர்ற வரைக்கும் பார்த்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றார். அப்புறம் அவரிடத்திலேருந்து திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு வருது, அவருடைய குமாரத்தின் இடத்துல வருது, அப்ப அந்த அளவுக்கு அவர்கள்லாம் நம்பிக்கை வச்சிருக்காளே, அதனால நீர்தான் எல்லாருக்கும் உத்தார கருங்கத்திலே குறையில்லை என்று மருளி செய்தார். இப்படி ஐவரும் கூடி உடையவருக்கு ஆச்சாரியர்களாக இருந்தார்களே ஆகிலும் இந்த அஞ்சு பேரும் உடையவருக்கு ஆச்சாரியன்தான், ஆனாலும் தாங்கள் தஞ்சமாக அறுதியிட்டிருப்பது உடையவரிடத்திலே உத்தாரகத்துவத்தை இரே. இவர்கள் அஞ்சு பேரும் உடையவருக்கு ஆச்சாரியனா இருந்தாலும் யார் உத்தாரகர்னு கேட்டா அஞ்சு பேரும் உடையவர்னு சொல்றாரோ இல்லையோ. அதனால இது மொத்தமே இந்த கிரந்தத்துக்கு எது முக்கியம், குறிக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சியம் எதுன்னா உடையவர் உத்தாரக ஆச்சாரியன் அப்படிங்கிறதான் மாற்றி மாற்றி சொல்லுகிறார். இப்படி ஐவரும் கூடி இருந்தாலும் திருக்கோட்டியூர் நம்பி தம் குமாரத்தியாரை உடையவர் திருவடிகளிலே ஆசிரியப்பித்த வளவிலே திருக்கோட்டியூர் நம்பி குமாரத்திய ராமானுஜர் திருவடிகளை பச்சை செய்தார் ஆசிரியச்சுட்டார். அப்போது உடையவர் அப்பெண் பிள்ளையை ஏகாந்தத்திலே அழத்தருளி தம் திருவடிகள் இரண்டையும் காட்டி
உடையவர் அந்த பெண்ணை ஏகாந்தமா கூட்டு தன்னுடைய திருவடி மலர்களை காட்டி, பெண்ணே இத்தையே தஞ்சமாக நினைத்திரு என்று அருள் செய்தார். இதுதான் உனக்கு தஞ்சம்னு நினைச்சிருந்து, இது நியாயம். ஏன்னா ஒரு பெண்ணு போய் ஆச்சாரியனை பற்றுகிறாள், இந்த திருவடி தஞ்சம் நினைச்சுக்கோனுட்டார். இது இப்ப உண்மை, இது பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆனா இதுக்கு அப்புறம் அவர் சொல்ல போறதா ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணும் மேவினேனவன் பொன்னடி மேன்மையே என்று தேவரீர் எங்கே எழுந்தருளி இருந்தாலும் அடி எனக்கு தேவரீருடைய திருவடிகளே தஞ்சம். இதுவும் உண்மை. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி என் அவருடைய பொன்னடியே நம்மாழ்வார் பொன்னடிய மேவினேன்னு முதற்கவி ஆழ்வார் சாதித்தார். அதப்போல் எங்கேயாக இருந்தாலும் அடியனுக்கு தேவரீர் திருவடிகள் தான் தஞ்சம்னு ஒத்துக்கொண்டேன் என்று தேவரீருக்கு ஆச்சார்டனான எங்கள் ஐயர் நினைத்திருக்கும்படி கண்டால் தேவரீருக்கு அனன்யார்க சேஷபூதையான அடியேன் நினைத்திருக்க சொல்ல வேண்டுமோ? இப்போ மேவனேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு நினைச்சிருந்துக்கிறது விசுவாசத்தோட இருக்கிறது திருக்கோட்டியூர் நம்பி திருக்குமாரத்தின்னு வச்சுக்க வேண்டாம். அப்படின்னு தான் திருக்கோட்டியூர் நம்பியே விசுவாசத்தோட இருந்தார். அப்ப நம்பிகளும் ராமானுஜர் திருவடிகளைத்தான் மேவினேன் அவன் பொன்னடின்னு நினைச்சிருந்தார். அவருக்கே இதுதான் சொன்னால் அவர் குமாரத்தியான அடியேன் தேவரீரை நேர பத்தி என்னோட பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையோ. அவருக்கே இப்படித்தான். அப்ப அடியனுக்கு என்ன இருக்க போறது, கைமுதிக நியாயம்னு சொல்லுவா. அப்ப அவரே இப்படித்தான் பற்றி இருந்தார். அதனாலே எங்கள் ஐயர் நினைத்திருக்கும்படி, எங்கள் ஐயர்ங்கிறது இங்கே தந்தைன்னு வச்சுக்கோ. ஏதோ இதுதான் ஐயருங்கிறாரே ஐயங்காருங்கிறாளே, இவர்கள்லாம் யாரா இருந்தாலும் நினைக்க வேண்டாம். அடிக்கடி வரும், நம் ஐயரை கேளும், ராமன் சீதை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் வரமாலை எடுத்துன்னு வரச்சே இல்லைன்னுட்டா, முதல்ல தசரதன் சொல்லணும், அப்போதான் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ எங்கள் ஐயரை கேளும்னு வரும். அதனால ஐயர்னு சொன்னால் தந்தையார் பெரியவர்னு வச்சுக்கோ. அதை போல அனன்யார்க சேஷபூதையான அடியேன் நினைத்திருக்க சொல்ல வேணுமோ என்று சொன்னானாக சொன்னாளாக பிள்ளை அருளி செய்வர். இப்படி திருக்கோட்டியூ நம்பி திருக்குமாரத்தை உடையவரிடத்திலே சொன்னாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை குமாரரான நாயனாராச்சான் பிள்ளைக்கு அருளி செய்தார். திருக்கோட்டியூ நம்பி தம்முடைய அந்திம தசையிலே குமாரத்தியாரை அழைத்தருளி, இப்ப திருக்கோட்டியூ நம்பிகளுக்கு கடைசி காலம், இதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. தன் குருக்குமாரத்தை அருகில கூப்பிட்டு, பெண்ணே நம் பிரயாணத்தில் நீ நிறைத்திருப்பது என்ன? நான் இப்போ புறப்பட்டு போட போறேனே, உன்னை விட்டுட்டு போட போறேங்கிறத நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம் பிரயாணத்தில் நீ நினைப்பிருத்தது என்ன? என்ன ஐயரே, எங்கள் ஆச்சாரியரான எம்பெருமானாரோடு உண்டான சம்பந்தத்தாலே தேவரீருக்கு பேர் முற்பட பெற்றதே என்று நினைத்திருக்கிறேன். நான் நினைச்சிருந்தது ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறதுனாலே எனக்கு முன்னாடி உமக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு என்று நினைச்சிருக்கேன். உமக்கு பேர் முற்பட்டதே, உமக்கு பெருமாள் திருவடி சீக்கிரம் கிடைச்சிருக்கு, ஏன்னால் உடையவர் சம்பந்தத்தாலே என்றுதான் நான் நினைத்திருந்தேன். என்ன அவரும் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று அப்பிள்ளையை அழைத்தருளி ஆனந்தப்பட்டார். உன்னை வளர்த்ததுனால எவ்வளவு ஆனந்தமா போச்சு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் உடையவர் திருவடி நீ சொல்லியிருந்தாலும் பெத்தவன் நான் தான், பெரிய ஆச்சாரியன் நான் தான், உடையவருக்கே உபதேசம் பண்ணவர் நான் தான் எங்கேயானு உன் மனசுல வச்சிருந்து கேட்கிற சமயத்துக்கு அது உன் மனசுல எட்டி பார்த்து அதை சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அந்த எண்ணமே இல்லாமல் உடையவராலதான் எனக்கும் மோட்சம் நீ புரிஞ்சுட்ட பாரு, உன்னை வளர்த்ததுனால பயன் பெற்றேன் என்று திருக்கோட்டியூர் நம்பி ஆனந்தப்பட்டார். ஆள வந்தார், பிரசாத லப்தமான விக்கிரகத்தை சாதித்து உள்ளில் கருத்தும் வெளியாம்படி எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று திருநாட்டுக்கு எழுந்தருளினார். இப்ப திருக்கோட்டியூர் நம்பி முத முதல்ல இந்த ஓராண் வழியிலே ராமானுஜ பவிஷ்யதாச்சார்ய விக்கிரகம் ஒரு ஸ்திரீ பெண் பிள்ளை நடத்துல வந்து சேர்றது. இப்ப இந்த சம்பிரதாயத்தை என்னன்னு சொல்லுவீங்க, இது என்ன ஆணாதிக்க சம்பிரதாயமா, அப்படியா இப்படியான்னு சொல்லியிருந்தா அது நேரம் கொடுக்குறாளே அப்படின்னு என்ன, பிரதிபத்தி யாருக்கு வந்திருக்குங்கிறதா முக்கியம். வந்ததுன்னா கொடுக்கத்தான் போகிறார்கள். அப்ப திருக்கோட்டியூ நம்பி அந்த பவிஷ்யதாச்சார்ய விக்கிரகத்தை தன் திருக்குமாரத்தை நடத்துல கொடுத்து என்ன சொல்லிண்டு பரமதத்தை நோக்கி நடக்கிறார், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டார். திருநாட்டுக்கு எழுந்துருளினார். இத்தால் எம்பெருமானார் இடத்திலே நிஸ்சம்சயமாக உத்தாரகத்வத்தை அறுதியிட்டார் என்னுமிடம் சித்தமாயிற்று. அதனால சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உடையவர் தான் உத்தாரக ஆச்சாரியங்கிறது நிரூபணமாகிறது. திருக்கச்சி நம்பி ஒரு நாள் ராத்திரி காலத்திலே பேரருளாளர் சன்னதியிலே நெடும்போது திருவால வட்டம் பரிமாற, பெருமாளுக்கு ரொம்ப வெப்பம், சித்திர வைகாசியம் தெரியல, அதனால தேவ பெருமாளுக்கு ஏற்கனவே காஞ்சிபுரம் கொதிக்கும், அங்க இருக்கிற பெருமாளுக்கு இன்னும் கொதிப்பு, ஏன்னா அவர் அக்னி மத்தியத்துல வேற தோன்றினவர். ஒரு நாள் ராத்திரி வேர்வை அதிகமா இருக்குன்னு நிறைய நேரம் விசிறின் இருக்கார். திருக்கச்சி நம்பியும் தேவ பெருமாளும் பேசின்னு இருக்கார். நம்பி ஒன்று சொல்லுவாரை போலே இரா நின்றீர், ஏதோ ஒன்று சொல்றதுக்கு விருப்பத்தோடு நிற்கிறீர் போல் இருக்கே, சாதாரணமாக கைங்கிற முடிஞ்ச உடனே நேராக பூந்தமல்லிக்கு போயிடுவீரே, வருநாள் காலத்தால் அங்கே பெருமாள் கைங்கிற முன்னிட்டு தான் இங்கே வருவீர், இன்னைக்கேது தயங்கி தயங்கி நிற்கிறீர் அப்படின்னு தேவ பெருமாளே வருட்ட கேட்குறார். இப்படி கொத்த பேசின்னு இருந்தால் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும்.
திருத்தச்சிரம்பி நிற்கிறார். தேவப்பெருமாள் ஏதோ சொல்றாப்புல உனக்கு விருப்பமா இருக்கேன்னார். இப்படி கூட ஒரு பெருமாள் கேட்பறான்னு தோணும், கேட்டுட்டார். கேட்ட அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு எத்தனை வேணும்னு வாங்கிட்டு போயிருப்போம். அவர் ஒன்றையுமே கேட்காமல் ஓ தேவப்பெருமாள் கேட்கிறார், ஆமா நான் தயக்கத்தோட தான் இருந்தேன், உன்னை கேட்கணும்னு எனக்கு விருப்பம், அதற்காகத்தான் இப்ப நிற்கிறேன். நம்பி ஒன்று சொல்லுவாரை போலே இரானன்றீர். என்ன என்ன சொல்ல வந்தீர்? என்ன நாய்ந்தே இளையாழ்வார், சில நினைவுகள் நினைத்தேன், அவை எவை என்று தேவரியரிடத்திலே கேட்டு வந்து சொல்ல வேணும் என்றார். இளையாழ்வாருக்கு ஏதோ சில சந்தேகங்களாம், அந்த சந்தேகம் எதுன்னு உம்மகிட்ட சமாதானம் கேட்டுன்னு வர சொன்னார். அதுக்காகத்தான் அடி என் தயங்கி தயங்கி நிற்கிறேன் என்று திருக்கச்சி நம்பிகள் விண்ணப்பம் செய்ய அவற்றை அருளி செய்ய வேண்டும். அதுக்கு தனியே தான் பதில் சொல்லணும். என்ன வாரீர், அவர் அறியாததோ நாம் சொல்ல போகிறது? தேவப்பெருமாள் திரும்ப சொல்றார், என்னமோ அவருக்கு சந்தேகமாம், தெரியாதாம், அதை உம்மிடத்தில் கேட்பாராம், நீர் நம்மிடத்திலே கேட்டு சமாதானம் சொல்லுவீராம், இது என்ன விளையாட்டுன்னு தெரியவில்லை. சரி இருக்கட்டும், நம்ம சேட்டித்தத்த போல அவரும் சேட்டித்தம் பண்றார் போல் இருக்கு அப்படிங்கிறத உள்ளத்துல வாழ்ந்து நம்ம சாந்தீபனி பக்கலிலே நாம் அத்தியனம் பண்ணினா போலே காணும் அவர் இருக்கும்படி. எப்படி சாந்தீபனிடத்துல கண்ணன் அவதரிக்கிறச்சே நாம் போய் அத்தியனம் பண்ணினோம், அப்படித்தான் உங்கள் எல்லாரிடத்திலையும் அவர் அர்த்தங்களை கேட்டுருக்கார். சகல சாஸ்திரங்களும் சகலோபாயங்களும் அறிந்த சாரவித்தமராய், சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர், எல்லா உபாயங்களும் உறந்தவர். சாரவித்து தமர் அப்படின்னா சாரத்தை அறிந்தவர்களுக்குள்ளே அக்ரேசரர், சாரத்தை அறிந்தவர்களிலே தலைவரா இருக்கார். அசாரம் எத்தனையோ பேருக்கு தெரியும், அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தியஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரம்னு புலலோகாச்சாரியர் சிவஜன்மோனத்தில் ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை பத்தி பெரிய விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கார். அசாரத்தை தள்ளி சாரத்தை, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் எல்லாத்தையும் தள்ளி சாரதமமா பச்ச வேண்டுமோ இல்லையோ, அது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவர்கள தலைவர்னா ராமானுஜர். சாரவித்தமராய் நம்முடைய முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவராய், ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பார்க்கும். சாரத்தை தெரிஞ்சிருக்காருனால் மகா ஜானின்னு அர்த்தம், பெரிய ஜானியா இருந்துட்டு கைங்கிறத்துக்கெல்லாம் வரமாட்டார் சுவாமி, வாத சதசு கூட்டா வருவார், ரொம்ப நன்னா எல்லாத்தையும் சமத்த ஸ்தாபனம் பண்ணுவார், அப்படியே எழுந்துபடுவார்னால் அடுத்து யார் காளாஞ்சி பிடிக்கிறது, அடுத்தது யார் தூபகாரத்தி தீபகாரத்தி காட்டுறது, தளிகை யார் பண்றது, பெருமாளுக்கு வேண்டிய திருவாலவட்டம் ஆறு பரிமாறுவது, வித்வான்கள் தான் பண்ணணும். நன்ன ஞானத்திலும் சிறந்து பிரேமத்திலும் சிறந்து கைங்கிற சிரத்தையோடு இருந்தவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். நாங்கள் எல்லாம் ஞானவான்கள்ங்கிறதுக்காக கைங்கிறதுக்கு வராது இருக்க மாட்டார், கைங்கரியம் பண்றோங்கிறதுக்காக ஞானத்தை வளர்த்துக்காது இருக்க மாட்டார், ரெண்டுமே இருந்து தொல்லியோ. அதனாலதான் ஆதிசேகனை பத்தி இப்ப சொல்லும் போதே இவர் ரெண்டையும் சொல்றார், சாரவித்தமராய் சாரத்தறிந்தவர்களிலே தலைவராய், நம் முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவராய், எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மொத்த வர்க்கத்தில் ஆதிசேஷன் இவர் தானே. அப்ப தலைவர் சேஷன் தான் கைங்கரியம் பண்றவர், ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றதிலேயே தலைவராய், நம் பக்கலிலே தம் பக்கலிலே சகலார்த்தங்களும் கேட்டு நாடடங்க வாழ வேண்டி இருக்க, உடையவரிடத்துல உலகம் முழுக்க அர்த்தங்களை கேட்டு வாழ போறது, அப்படி இருக்க நாம் ஒன்று சொல்ல கிடந்ததோ, இல்ல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவருக்கு, இப்போ அவரே அத்தனை மறிந்தது, பின்னையும் உம்மை விடுவித்து கேட்கிறார் இத்தனை, உம்மை அனுப்பிச்சு வச்சு உலகத்துக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறார் கொடுக்கு, அவருக்கு தெரியலேங்கிறதுக்காக அவர் எதுவும் கேட்கவில்லை என்று தேவப்பெருமாளை கூறினார். உடையவர் பெரிய நம்பி தொடக்கமான ஐவர்களுக்கும் சிஷ்யராய், அவர்கள் ஆச்சாரியர்களாயிருக்க சிஷ்யரான இவரோட்டை சம்பந்தத்தாலே அவர்கள் பேறு பெற்றார்கள் என்று சொல்லும்படி எங்கனே, ஆச்சாரிய சம்பந்தத்தாலே என்றோ சிஷ்யனுக்கு பேறு என் நெல். இதுதானே ஒரு ஆட்சேபம் சொல்லுகிறார். இப்போ அஞ்சு ஆச்சாரியர்களும் ராமானுஜருக்கு எல்லா அர்த்தங்களையும் கொடுத்தார், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தால தானே உடையவர் தனக்கு மோட்சம்னு வச்சிருந்திருக்கணும். ஆனா அதுக்கு நேர் மாறா, உடையவர் சம்பந்தத்தால தங்களுக்கு மோட்சம்னு இவ அஞ்சு நினைக்கிறாரே என், அது எதனாலேன்னு கேட்டால் அதுக்கு பதில், தசரத வசுதேவாதிகளிடத்திலே பிறந்த ராம கிருஷ்ணர்கள் வித்யாபியாசத்து குடலாக விஸ்வாமித்திர சாந்தீபனி பிரகிருதிகளை ஆச்சாரியத்வேன வரித்து கிங்கரவ் சமுபஸ்தித்தௌ என்றும், தவாஹம் தாசபூதோஸ்மி என்றும், தவாஹம் தாதபூதோஸ்மி என்றும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே, தங்கள் சிஷ்யராய் தாங்கள் சிஷ்யராய் நின்றவிடத்தில் சிஷ்ய சம்பந்தத்தாலே உபதேசித்தேன நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே சிஷ்யரான இவரோடுண்டான சம்பந்தத்தாலே ஆச்சாரியரான பெரிய நம்பி தொடக்கமானாருக்கும் பேராக குறையில்லை. சரித்திரம் அதேதான். இப்போ வசுதேவருக்கு கண்ணனா பிறந்தார், தசரதனிடத்துல ராமனா பிறந்தார். அதுக்குன்னு அவர் குழந்தை ஆடுவரப்போ என்னதான் அவர்கிட்ட பிறந்திருந்தா கூட பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனோன்னு சொல்லுவார்கள். ததச்ச துவாதசே மாசே
சைத்திர நாவமிக்கே தித்தவ் கௌசல்யா அஜனய திராமம் கௌசல்ய ராமன பெறுகிறாள். கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனை பார்த்து நீ தந்தையாருன்னு அக்ஷத போட்டாருங்கிறார். நம்மளை யாரான பண்ண விடுவாளா? அப்படி பண்ண விட்டா இந்த தந்தைய பிள்ளை யாரான்னு தேர்ந்தெடுப்பனான்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த தந்தையாவது இந்த பிள்ளைய தேர்ந்தெடுப்பானான்னு பார்க்கணும். ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டா. நம்ம அப்பா அம்மாட்ட போயிட்டு இதுதான் நான் பிள்ளை, எத்தனை ஜென்மத்துக்கு என்னையே பெறணும்னு கேட்டுருக்கீர் என்று கேட்டால் இதுவே போரும். இந்த ஜென்மம் கிடைச்சதே போரும்னு தான் பதில் வருமே தவிர அடுத்த ஜென்மத்துக்கு யாரானு ஒத்துப்பாளா? ஆனா தசரதன் சொல்லச்சே, நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ராமா நீதான் எனக்கு குமாரனா பிறக்கணுங்கிறார். அந்த பிள்ளை இந்த அப்பா தான் எனக்கு எப்பவும் இருக்கணுங்கிறார். அந்த தகப்பனாரு இந்த பிள்ளைதான் இருக்கணுங்கிறார். அது சரி, ஆனா அதுக்குன்னு அவர் தந்தையாயிடுவரா? அவர் தான் சேஷி ஆயிடுவரா? இவர் சேஷன் ஆயிடுவரா? தந்தை தனையன்கிற உறவுக்காக வேணா அது இருக்கலாமே தவிர, என்ன பண்ணாலும் ராமன் தேர்ந்தெடுத்து தான் அவர் தந்தை, கண்ணன் தேர்ந்தெடுத்து தான் வசுதேவர் தந்தே. இது எப்போ? பிதரம் ரோச்சயாமாசான்னு ராமாயணத்தில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வசுரேதாக வசுப்ரதாக வசுப்ரதாக வாசுதேவஹான்னு வருது இல்லையோ, இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துக்கு திருநாமம். அப்போ சொல்லச்சே வசுப்ரதாக வசுப்ரதாகான்னு ரெண்டு தடவை வருது. பகவத்குண தர்ப்பணத்தை ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். வசுப்ரதாக சொத்தை கொடுத்தார். எந்த சொத்தை யார் கொடுத்தார்னால், எதோ சொத்தை கண்ணன் கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். தன்னையே சொத்தாக வசுதேவனுக்கு கொடுத்தார். கண்ணனுக்கு தந்தைங்கிற பட்டம் பெரிய சொத்து, அதை வசுதேவனுக்கு கொடுத்தாருங்கிறார். அப்ப தந்தனுக்கு கண்ணனுக்கு தந்தைங்கிற பட்டத்தை இவர் கொடுத்தா தான் உண்டு, அதை அவர் தேர்ந்தெடுத்துக்க முடியாது. ஆக இப்படி ராமனும் கண்ணனும் அவதரித்து விஸ்வாமித்திரர் இடத்துலையும் சாந்தீபன் இடத்துலையும் போய் பாடம் படிச்சார். அப்ப ராமன் விஸ்வாமித்திரர் இடத்துல சொல்றார், இமௌ ஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்தித்தவ். வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. ஆறு நாள் பக்சர்னு இடம், பீகார்ல பெரிய கோவில்லாம் இருக்கு கங்கை கரையில, அங்கதான் இப்ப வாமனமூர்த்தியினுடைய ஸ்தலம். ஏஷபூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹான்னு ஸ்லோகம். இது வாமனமூர்த்தியினுடைய ஆசிரமம். விஸ்வாமித்தர் கூண்டு வந்தார். ஆறு நாள் எங்க நடந்தது? கடைசி நாள் ஒரே சண்டை. மாரீசன் சுபாகு எல்லாரும் வந்து சுபாகு ஒழிச்சு விட்டார், மாரீசனை ஓட்டி விட்டுட்டார். அன்னைக்கே அவனை கொண்டிருந்தா வம்பே வந்திருக்காது. அது ஏதோ பண்ணாம சரின்னு ஒத்தனை அழித்தார், ஒத்தனை ஓட்டினார். அவன் கடைசியா கரம் வைத்த மாதிரி கடைசியில் வந்துட்டான். அதனால அதெல்லாம் முடிஞ்சது. விஸ்வாமித்திர நான் வடக்கு நோக்கி போறேன், அங்க பெரிய யஜ்யம் எல்லாம் பண்றார் ஜனகர். அதனால ராமா உங்காரியம் முடிஞ்சு போச்சு, நீ திரும்ப அயோத்திக்கு போறதானா போலாம்ட்டார். ராமன் மெதுவா கை கூப்பிண்டு, இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சதே என் காரியம் நடக்கணும்ட்டு, இவர் இவர் காரியத்தை முடிச்சுட்டு என்ன போயிட்டுவான்னு சொல்லியிருந்தாருனா, வந்ததே சீதா கல்யாணத்துக்காக. ஏன்னா அவர் அப்படித்தானே வசிஷ்டர் சொன்னார், எல்லாம் தவ புத்திர ஹிதார்த்தாய, உன்னுடைய பிள்ளையனுடைய நல்லத்துக்காகத்தான் விஸ்வாமித்தர் கேட்கிறார், ஒன்னு தடுக்காதே, தசரதா கொடுத்துருன்னு அவர் சொன்னார். சரின்னு தசரதனும் கொடுத்துட்டான். இன்னும் அந்த காரியம் நடக்கவே இல்லையே. ஆனா அப்படி சொல்லிடுவரா? ராமன் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாளர், சொல்லின் செல்வர்னு பேர் பெற்றவரும் இல்லையோ. அதனால அவர் மெதுவா சொல்ல, அப்படிலாம் போயிட முடியாது சுவாமி, எங்க தாப்பனார் பார்த்து உம்ம கையில பிடிச்சு கொடுத்துருக்கார், நீ எங்கெங்க போவீரோ அது வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் கைங்கிறம் என்ன சொல்லியிருக்கார், அதுக்காக கிங்கரர்களா நாங்க ரெண்டு பேரும் வரோம், எங்களை கூட அழைச்சுன்னு தான் நீ போயாகணும், போனாத்தான் காரியம் நடக்கும். அதனால இமௌஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்தித்தவ், நாங்க ரெண்டு பேரும் கிங்கரர்களா வந்தோம்னு உடனே விஸ்வாமித்திர நிஜமாவே ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேனன் தானே கிங்கரன் நினைச்சுட்டா நினைச்சுக்க முடியுமா? அவர் சொன்னார், அது சொன்னாருங்கிறதுக்காக எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றார்? அப்ப பஞ்சாச்சாரியர்களுக்கு உடையவர் சிஷ்யர்னால் இதை போலத்தான் அங்கேயும் சிஷ்யர்னு வச்சுக்கணும், இதை போலத்தான் கைங்கிற மன்னார்னு கொள்ள வேண்டும். கிங்கரவ் சமுபஸ்தித்தவ் என்னும் தவாகம் தாசபூதோஸ்மி கிமத்திய கரவாணித்தே தேவரீர்க்கடியின் தாசன், இப்ப என்ன தேவருக்கு கைங்கிரமணம் என்று கேட்டார் போலையும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே தாங்கள் சிஷ்யராய் நின்ற விடத்தில் சிஷ்ய சம்பந்தத்தாலே உபதேசகத்வேன நின்று, உபதேசகத்வேன இவர்கள் சிஷ்யரா இருக்கார், அவர்கள் ஆச்சாரியரா இருக்கார். ஆச்சாரியங்கிறதுனால சிஷ்யனுக்கு உபதேசம் வாங்கிக்கணும், உபதேசத்தை பெற்று கொண்டாருங்கிறது தான் சிஷ்யத்துவம். சிஷ்யனா இருந்தது உபதேசத்தை வாழ்ந்ததுனாலே நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே. ஆனா பேரு யாராலே? அதுக்குன்னு திருக்கோட்டியூர் நம்பிகளாலே ராமானுஜர் மோட்சத்துக்கு போனார்னு சொல்ல முடியாதுங்கிறார். உபதேசம் பெற்றது உண்மை, ஆனா எம்பெருமானாராலதான் இவரை உத்தாரகராக கொண்டுதான் திருக்கோட்டியூர் நம்பிகளே மோட்சத்தை அடைந்தார். உபதேசகத்தேன நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே சிஷ்யரான இவரோடுண்டான சம்பந்தத்தாலே ஆச்சாரியரான பெரிய நம்பி தொடக்கமானாருக்கும் பேராக குறையில்லை. அப்ப எப்படி ராமன் கண்ணன் ஆகியோராலே விஸ்வாமித்ர சாந்தி பணிகளுக்கு பேர் கிடைத்ததோ, பேரு கிடைத்ததோ, பேர்னா
இடையினரா இல்ல பேரு கிடைத்ததோ வல்லினரா அவர்களுக்கு எப்படி பிராப்தி ஏற்பட்டதோ அதே போல உடையவர் சம்பந்தத்தால் ஐந்து ஆச்சாரியர்களுக்கு முற்பட்டவருக்கும் கிடைத்ததுன்னு சொல்ல குறையில்லை. விஷ்ணு மானுஷ ரூபேண சச்சார வசுதாத்தலே என்றும் இது பாரதத்துல ஸ்லோகம். விஷ்ணு எம்பெருமான் மனித உருவத்தோட கண்ணனாக சுத்தி சுத்தி திரியறார். சச்சார வசுதாத்தலே என்னும் இதானீமபி கோவிந்த லோகானாம் ஹிதகாமியா மானுஷம் வபுராஸ்தாய துவாரவத்தியாங்கி திஷ்டசி. உலகத்தார் எல்லாருடைய நன்மைக்காக அவர்களுக்கு பேரு பிராப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் மனித உருவத்தை எடுத்துண்டு இப்போதும் துவாரகையில் எழுந்தருளி இருக்கிறார் என்னும் சொல்லுகிறது. என்னும் சொல்லுகிறபடியே சாட்சாத்து சர்வேஸ்வரன் தானே மானுஷ ரூபத்தை ஏறிட்டு கொண்டு சிஷ்யத்வ பாவனா மாத்திரமாய் சாட்சாத்தான எம்பெருமான் அவர்தான் ஆச்சாரியன். வசுதேவ சுதன் தேவம் கம்சசானூர மர்தனன் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். ஜகத்துக்கே குருவா இருக்கிறவர் ஒரு மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு தான் சிஷ்யனா வந்து அமர்ந்திருக்கிறார். அதுக்குன்னு சிஷ்யன் ஆயிடமாட்டார். சிஷ்யத்வ பாவனா மாத்திரமாய் சிஷ்யன்னு பேரிட்டுண்டதோட சரி, சிஷ்யங்கிற வேஷத்தோட சரி, பாவனா மாத்திரமாய் தன்னில் தானான தன்மையா இருக்கையாலே. ஆனா ஈஸ்வரன் ஒரு நாளும் மறமாட்டார், அவர் அவராகத்தான் இருப்பார். ஆகையாலே அவர்களும் அடி அறிந்தவர்களாகையாலே உபதேஷ்டுத்வ பாவனை ஒழிய வஸ்துதா அஜ்ஞாத ஜ்ஞாபனத்வாரா குருத்வம் தங்களுக்கு இல்லாமையாலே அவர்களுக்கு பேரு அவராலேயாக குறையில்லை. நல்ல தெரியாததை தெரிவித்து ஆச்சாரியன அறிந்து நம்ம திருவடி சம்பந்தத்தால இவருக்கு பேர் கொடுத்தோம் என்பதில்லை. ஆனா என்ன உண்டுப்போ, குரு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிஷ்யன் என்ற ஒரு பாவனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சம்பந்தத்தினால நாம பேர் பெற்று விட்டோம் அப்படிங்கிறது தான் அங்கேயும் நடந்தது இங்கேயும் நடந்தது. தன்னில் தானான தன்மையா இருக்கையால் அவர்களும் அடி அறிந்தவர்களாகையாலே. இது ரொம்ப முக்கியம். இப்ப ராமானுஜர் தான் உத்தாரகாச்சாரியன்னு பஞ்சாச்சாரியர்களுக்கு தெரியும். ராமனும் கண்ணனாலதான் நமக்கு பேருன்னு விஸ்வாமித்திர சாந்தீபனிக்கு தெரியுமான்னு தெரியணும். இவர்கள் தெரிஞ்சு இத்தனை எழுதிட்டா அதை விஸ்வாமித்திர சொல்லியிருக்காரன்னால் அவர் எங்க சொன்னார்னு தேடணும். அதை போல சாந்திபனி சொல்லியிருக்காரன்னால் என்ன வேணும் உனக்கு குருதட்சணை கொடுக்கணும்னுச்சே என் பிள்ளைய காணும் தேடின்னு வந்து கொடு என்ன அவரும் கேட்டா இருப்போம். அப்ப அங்கே விட இந்த இடத்துக்கு ஒரு ஏற்றம் பாருங்க. விஷயம் அதேதான், ஆனா ஒரு ஏற்றம். அவர்கள் ராமனையும் கண்ணனையும் புரிஞ்சின்றதை விட புரிஞ்சின்றிருக்கா இல்லேன்னு சொல்ல முடியாது. அகம்பேத்மி மகாத்மானம் ராமன் சத்தியபராக்கிரமம் வசிட்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமுபஸ்திதாகனு விஸ்வாமித்தருடைய ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப தெரிஞ்சுதான் இருக்கா. ஆனா இவர்கள் எழுதியிருக்கா மாதிரி உத்தாரக ஆச்சாரியனே இவர் தான், இவரிடத்துலதான் உத்தாரகத்துவம் உண்டுங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லியிருக்காரால் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. அது வரைக்கும் உண்மைதான். அதே போ ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு சொல்லலையா. கண்ணன் வெறும் ஆயர் புத்திரன் இல்லை, அவனே தெய்வம். இதை யசோத தெரிஞ்சிட்டாளானால் அவ கடைசி வரைக்கும் தன் குழந்தை தான் பால் குடிச்ச குழந்தை இப்படியே தான் அவள் நினைத்து கொண்டாள். அப்படியே அவளுக்கு என்ன பேரோ அதை கண்ணன் கொடுத்துட்டார். அப்ப கோபிகா ஸ்திரீகள் தெரியும் தங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் காமினிகள் அவன் காமுகன் அப்படி என்றே கோபிகைகள் நினைச்சிருந்துட்டார். எந்த சம்பந்தமோ நெருக்கமான சம்பந்தம் இருந்ததோ இல்லையோ அதை கொண்டே பகவான் பேர் கொடுத்தார்னு கொள்ள வேண்டும். அப்ப தன்னில் தானாய் அஜ்ஞாத ஜ்ஞாபனத்வாரா குருத்வம் தங்களுக்கு இல்லை, தெரியாததை தெரிவித்த குரு அந்த பேர் இவர்களுக்கு கிடையாது. ஆனா அவர்களுக்கு பேர் அவராலேயாக குறையில்லை. தெரியாததை தெரிவித்த குருன்னு இருந்தால்தான், அறியாததை அறிவிச்சவராக இருந்தால்தான் குருவால சிஷ்யனுக்கு பாக்கியம். ஆனா அது இல்லையே, அதனால சிஷ்யனான குருவுக்கு பேர் கிடைக்கிறதுக்கு குறையில்லைங்கிறார். முதல் வழியில வந்திருந்தா தான் ஆச்சாரியனால சிஷ்யனுக்கு பேரா இருக்கணும். அப்படி இல்லை, இவனுக்கு தெரியாததை சொல்ல வரல, தெரிந்ததைத்தான் சொல்லியிருக்கா. அதுவும் அவர் அறியாததை ஒண்ணுமே இவா சொல்லல, அதனால அவராலேயே பேராகலாம். மேலும் சொல்றார், உபதேஷ்டத்துவ பாவனை ஒழிய, தாங்கள் உபதேஷ்டாக்கள் அப்படிங்கிற பாவனை இருக்கே தவிர அதன் மூலம் அவருக்கு தெரியாததை அறிவித்தோங்கிற பாவனை இல்லை. ரெண்டா பிரிச்சுக்கணும் போட்டுருக்கு. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார், உபதேஷ்டா வாயிடுறார், அதனால சிஷ்யன் தெரிஞ்சின்றாரான்னு இப்ப ரெண்டாவது கேள்வி. இப்ப இதனால பெரிய வம்பு வந்துருக்குப்போ. இவர் சொன்னது ஆச்சாரியனா உபதேசிச்சுட்டார், அதுக்குன்னு அதை கேட்டுத்தான் ராமானுஜர் தெரிஞ்சின்றாருன்னு இல்லை என்று சொன்னார் இல்லையோ. அவர் ரொம்ப வசத்தியான விஷயத்துக்கு சொல்லியிருக்கார். இப்போ நாம் என்ன நினச்சிடுவோம், அதே மாதிரித்தான் சுவாமி எங்க சுவாமி உபதேசிச்சுட்டே இருக்கார், அதுக்குன்னு அதை கேட்டு நாங்க தெரிஞ்சுனுட்டோம் நீ நினைச்சிட்டீர்னா. ஏன்னா அங்க சொன்னது இங்க வேற அர்த்தமா படுத்துப்போ. ஆச்சாரியன் பாட்டு சொல்லிட்டே இருக்கா, நாங்க காதுல கேட்டுட்டே இருப்போம். விட்டு சித்தர் கேட்டு இருப்பர், விட்டு சித்தர் கேட்டிருப்பாரா கொஞ்சம் பிரிக்கணும்ப்போ, கேட்டு இருப்பாரா தெரியணும். கேட்டிருக்க உபன்யாசம் கேட்டிருக்கீளோ, கேட்டிருக்கோம். கேட்டு அதன்படி இருக்கிறீளோ, அது இல்லை.
கேட்டதோட சரி, அதன்படிக்கு இருக்கலையென்னால் அப்ப நாமும் நம்ம ஆச்சாரியனுக்கு உபதேஷ்டிருத்தம் மட்டும் கொடுத்துட்டோம். அதை கேட்டு நாம பேரு பெற்றோமா தெரியல. ஆனா உடைய ஒரு விஷயத்துல இது நிஜமாவே படுது. ஆச்சாரியருக்கு உபதேஷ்டாக்களா இருந்தா, அதனால அதனால இவர் தெரிஞ்சுட்டு பேரு பெற்றாருங்கிறது இல்ல. என்ன வித்தியாசம்? இங்கு அப்படி கூடாதே எண்ணில் இங்கும் கூடும். அங்க சொன்னது அஜ்ஞாத ஞாபன துவாரா குருத்துவம் தங்களுக்கு இல்லாமையாலே அவர்களுக்கு பேரு அவராலேயாக குறையில்லை. இங்கு அப்படி கூடாதே எண்ணில் இங்கும் கூடும். இப்போ அங்கைக்கு இங்கைக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஆக்ஷேபம் வருது. அங்கைக்கும்னா ராமகிருஷ்ணர்கள் விஸ்வாமித்திர சாந்தீபனிகளை ஆச்சாரியனா ஏத்துண்டதுக்கும், இங்கே பஞ்சாச்சாரியர்கள் ராமானுஜருக்கு ஆச்சாரியனா இருந்ததுக்கும் அப்படியே ஒற்றுமை சொல்லிட முடியாது. ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்கோன்னு சொல்றார். ஏன்னா அங்க என்னாச்சு, சாட்சாத்து சர்வேஸ்வரன் தானே மானுஷரூபத்தை ஏறிட்டு கொண்டு சிஷ்யத்வ பாவனா மாத்திரமாய், அங்க சாட்சாத்து சர்வேஸ்வரன் சிஷ்யனா பிறந்திருக்கார். ஒரு நாள் அவர் சிஷ்யன் ஆ போறது இல்லை, சிஷ்யங்கிற பேரோட பிறந்திருக்கார். அவ்வளவுதான், தன்னில் தானான தன்மை ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான். தன்னுடைய அந்த நிர்ஹேதுகத்வத்தை, அவருக்கு இருக்கிற நிரங்குஷ சுவாத்திரத்தை அவர் மாத்திக்கவே போறதில்லை. அவர்களும் அடி அறிந்தவர்கள், இவர் தான் பிரம்மம்னு அவர்களுக்கும் தெரியும். அதனால வெறும் உபதேஷ்டாவா மட்டும் இருந்தா அந்த இடத்துல அவர்களால பேர் இல்லைங்கிறது சரியா போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லையே, இங்க ஒண்ணு பெருமானே வந்து பிறக்கலையே, இங்க ஜீவாத்மா தானே ராமானுஜர். அந்த பரமாத்மான்னா சிஷ்யர், இந்த இடத்துல பரமாத்மா சிஷ்யனா இல்லையே, அதனால அதுவும் இதுவும் பொருந்துமான்னு கேட்டுக்கொண்டு இங்க அப்படி கூடாதே எண்ணில் இங்கும் கூடும். இந்த இடத்துலையும் கூடும் பாருங்க. எங்கனே எண்ணில் ஆச்சாரியா சஹரி சாட்சாத்து சரரூபி ந சம்சயா என்றும், குருரேவ பரம்பிரம்ம என்றும், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்றும், திருமாமகள் கொடுனன் தானே குருவாகி என்றும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடி உடையவரும் அவதார விசேஷமாகையாலும், ஆமா இங்கேயும் பகவத் அவதாரம் தான் உடையவர்ங்கிறார். அந்த ராமன் கண்ணன் மட்டும் பகவத் அவதாரம் நினைச்சுக்க வேண்டாம், உடையவரும் பகவத் அவதாரமே. எங்கே கண்டோம்? சாட்சாத்து ஹரிஹி ஆச்சாரியா, நேத்தே முதல் நாளே பார்த்தோம். ஆச்சாரியன் தான் கடைசி அவதாரம் பகவான், மற்றதெல்லாம் சாஸ்திரபாணி. ஆச்சாரியன் மட்டும் சாஸ்திரபாணி. மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா எதுக்குன்னால், எல்லாம் இந்த சம்சாரிகளை உஜ்ஜீவனம் அடைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானே தான் ஆச்சாரியனா பிறக்கிறார். ஆச்சாரிய சஹரி சாட்சாத் சரரூபீன சம்சயா, அவர் தான் மனித உருவத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார். குருரேவ பரம்பிரம்ம, குருதான் பிரம்மம். இன்னொன்னு ஆழ்வார் பாட்டு, பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து, முதல் குருவாக பீதகவாடை பிரான் பகவானே எனக்கு வந்தார். இப்படி பல விடங்கள்ல பிரமாணத்தை பார்த்தால் ஆச்சாரியன் பகவத் அவதாரம் தெரிகிறது. அப்ப ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் வரிசையிலே மீனோடு ஆமை கேடல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்த்திமானான் ஆச்சாரியனாய் சேர்த்துருணுக்கும். அந்த பாட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம். அது பாட்டு திருக்கண்ணபுரத்துல திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். பத்து அவதாரத்தை பதினொன்னாவதா ஆச்சாரியாவதாரம்னு சேர்க்க வேண்டியதுதான். அதனால் இவருக்கு சொல்லுகிறபடி உடையவரும் அவதார விசேஷமாகையாலும், அப்ப உடையவரும் பகவத் அவதாரத்தில் ஒருத்தர் தான். பெரிய நம்பி தொடக்கமானார் இவருக்கு அஜ்ஞாத ஞாபன துவாரா ஆச்சாரியர்கள் அன்றிக்கே. அதனால பெரிய நம்பி முதலானோர்கள் அஜ்ஞாதத்தை தெரியாததை செய்த ஆச்சாரியன் இல்லை. அப்படி இல்லாமல் இவரோடே நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டாக வேணும் என்பதிலே நோக்காய் ஆச்சாரியத்துவத்தை வியாஜமாக நினைத்திருக்கையாலும். அப்ப பெரிய நம்பிகள் ஆச்சாரியத்துவத்தை எதுக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார்? இவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு இல்லை, இவரோட சம்பந்தப்படுத்துக்கிறதுங்கிறதுக்கு. அதுக்குத்தான் ஆச்சாரியத்துவங்கிறோம். இப்ப பெரிய சுவாமி ஒருத்தர் எழுதியிருக்கார். நம்ம இப்ப அவர்கிட்ட வந்து அவர் மாவளை ஒன்று எடுத்துன்னு வர சொன்னார். சுவாமியை பார்க்கணும்வா, சுவாமியை பார்க்கணுமா மாவல் இல்லை, அவர் தான் கொண்டு சொன்னார்வா. சரி அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்குறேன்னா, இல்லை இல்லை என்னையே கொண்ட சொன்னார்வா. இப்போ இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கா? மாவலை கொடுக்கறது விஷயம் இல்லை, சுவாமியை சேவிக்கிறது விஷயம். அது போல இந்த இடத்துல ஆச்சாரியன் ஆச்சாரியன்னா சொல்லி கொடுக்கறது விஷயம் இல்லை, சம்பந்தம் விஷயம். அப்போ இவரோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படணும் என்ன உண்டாக வேணும் என்னதிலே நோக்காய் ஆச்சாரியத்தை வியாஜமாக நினைத்திருக்கும். அப்போ சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சாக்கு, ஒரு ஏதோ ஒரு கேது வேணுமோ இல்லையோ, அது நொண்டி சாக்குங்கிறமே, அதை போல வியாஜமாக நினைத்திருக்கையாலும், நாதமுனிகளுடைய சம்பிரதாய சிரவணத்தாலும், நாதமுனி நம்மாழ்வாரிடத்துல சொப்பனம் பார்த்து விக்கிரகத்தை பெற்று அதை தான் உய்யக்கொண்டாருக்கு கொடுத்த அந்த சம்பிரதாயமான விஷயம், அத்தாலும் பேச்சு குடலாக உத்தாரகத்துவத்தை இவரிடத்திலே அறுதியிட்டு இருந்தார்கள். அப்ப தாங்கள் பெற்ற பேருக்கு எது காரணம்னால் ராமானுஜருடைய உத்தாரகத்துவம் என்று தான் இருந்தார்கள். எம்பெருமானாரும் இப்படி உத்தாரகத்துவத்தை இவரிடத்திலே அறுதியிட்டு இருந்தார்கள்.
பிரதம குருவான எம்பெருமானுக்கும் இவர் உத்தாரகரானபடி கண்டால் அவாந்தர குருக்களுக்கு இவர் உத்தாரகராக சொல்ல வேண்டாவிரே. இன்னொரு படி மேலே ஏத்திட்டாருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் விமானம் பறந்துருத்துன்னா ஓ அப்படி பறக்கிறது என்ன, கொஞ்சம் இருந்தோ இன்னொரு படி ஏத்தி காட்டுறேன் அப்படின்னு மேலே துப்பாடு இல்லையோ. அதை போல இவர்களுக்கெல்லாம் என்ன, இப்போ பெருமாளுக்கே உத்தாரகாச்சாரியர் எம்பெருமானார் தான், எம்பெருமானுக்கும் எம்பெருமானாரே உத்தாரகர். எப்படின்னு பார்ப்போம். எப்படி எனில் உத்தாரகர் ஆகையாவது. இப்போ உத்தாரகத்தம்னா என்னன்னு முதல்ல விளக்கமா சொல்லிக்கிறார். உத்தாரகர் ஆகையாவது ஸ்வரூப சத்பாவம் அழிந்து அதப்பதித்தனானவனை ஸ்வரூப சத்பாவத்தை உண்டாக்கி கரைமரம் சேர்க்கையிறே. ஆறு நமக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கு, சேஷத்தம் பாரதந்திரம் ஜீவாத்மா ஸ்வரூபம். அதில் உழுந்துட்டோம், நழுவிட்டோம், சேஷத்துவத்தை மறந்து போட்டோம். தங்களையும் மறந்து, ஈஸ்வரனையும் மறந்து, ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்து, இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலேக்கு நோவுபடுகிறோம். நித்திய சம்சாரி சமப்பட்டு இருக்கோம். ஒரு சாமி கேட்டார், நித்திய சம்சாரின்னு சீவயத்தில் உண்டானார் அப்படின்னா அவன் மோட்சமே போகிறது இல்லைன்னு அர்த்தம். நித்தியமே சம்சாரியா இருக்கணுமானால் அடிக்கடி வரும் வியாக்கியானத்தில் நித்திய சம்சாரியா நித்திய சம்சாரியா என்ன, நித்திய சம்சாரின்னு ஒத்துரும் இல்லை. அப்படி இருந்துட்டால் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேங்கிறதோட பொருந்தாது. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மோட்சம் போனோம். பின் ஏன் நித்திய சம்சாரிங்கிறாள்னால் இவன் படுற பாட்டுக்கும் வந்திருக்கிற பிறவிகளுக்கும் நித்தியமா சம்சாரத்திலே இருந்துருவோமோன்னு பயமா இருக்கு. அதை வச்சு நீ வா நித்திய சம்சாரினா இதுவரைக்கும் நித்தியமா இருந்துட்டான் இல்லையா, இனிமே இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ அப்படியாவது ஒரு குட்டு குட்டினா தான் நான் நித்திய சம்சாரியா விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு வரணும் இல்லையோ. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றார்கள், இப்படி நித்திய சம்சாரியா நான் இருந்திருக்கேன் அத்தை. அப்ப ஸ்வரூப சத்பாவத்தை இழந்து அதப்பதித்தனாய், சேஷத்துவம் பாரதந்திரியம் ஆத்மஸ்வரூபம் இழந்துட்டேன், சேஷத்துவத்தையும் மறந்தேன் பாரதந்திரத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னாலே என் இயற்கை நிலப்பெடுத்து இல்லையோ. என்னுடைய இயற்கையான தன்மை எது, ஸ்வரூபம் எது. இப்போ வஸ்து ஸ்வரூபம்னு வா, புஷ்பஸ்வரூபம்னா புஷ்பம்னு அர்த்தம். அதுவும் தனியாக தெளிந்து வேண்டாம். இப்போ ஒரு புஸ்தக ஸ்வரூபம் என்ன, இந்த இது இப்போ புஷ்பத்துக்கு ஸ்வரூபம் என்னன்னா புஷ்பம்னு வச்சுக்கணும். இப்போ ஸ்வம் ரூபம் ஸ்வரூபம் அதுக்குன்னு இருக்கிற இயற்கையான தன்மை. அப்போ ஆத்மாவுக்கு இது இயற்கை தன்மை, ஞானமயமாக இருக்கும், சேஷத்துவம் உடையதாக இருக்கும், யாத்திருத்துவம் உடையதாக இருக்கும், பாரதந்திரம் உடையதாக இருக்கும். அதை மறந்துடுத்து மறந்துட்டு அதை பற்றி தான் எங்கேயோ விழுந்துட்டான். அதை சரிப்படுத்தி திரும்ப கொண்டு வந்து தன் இடத்துல வைக்கிறது. அப்போ அவனுக்குன்னு இருக்கிற இடம் இது. அந்த பண்புகளை மறந்து இழந்து கீழே விழுந்துட்டான். அந்த பண்புகளை உணர்த்தி திரும்ப கொண்டு போய் தன் ஸ்தானத்தில் உட்காத்துறது. இதைத்தான் உத்தாரகத்தம் உத்தாரகத்தம்ங்கிறார். அப்போ இங்கே நாங்கள் தாண்டி வைக்கிறதுனால் எங்கேயோ விழுந்துட்டோம், எதனாலேயோ விழுந்துட்டோம், அதை சரிப்படுத்தி தன் இடத்துல கொண்டு வந்து உட்காத்தி வைக்கணுமோ இல்லையோ, இதுதான் உத்தாரகத்தம். இதை நம்ம எல்லாருக்கும் உடையவர் பண்ணுறார். நம்ம பகவானே உபாயம்னு மறந்து போயிட்டோம். அப்போ நாரணனன் அறிவார் இல்லை உச்சுணர்ந்தேன்னு போஷரத்தின்படி அதை உணர்த்தினார் கைங்கிரமண்ணுன்னு சொன்னார். எல்லாம் சரி. இப்போ பெருமானுக்கே ஸ்வரூப சத்பாவம் போயிட்டான், போனதுனாலே பகவான் அதப்பத்தி தான் ஆயிட்டாராம். ஆனதுனாலே உடையவர் தான் அதை சரிப்படுத்தி அவனுக்கு ஸ்வரூப சத்பாவத்தை ஏற்படுத்தி திரும்ப அவர் இயற்கையில் உட்காத்தினார். இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். இப்போ அப்போ பெருமாளுக்கும் ஸ்வரூபம் போயிடுமா, நமக்கு தானே போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா இப்போ ஸ்வரூபம் போகிறதுன்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா உத்தாரகத்தம்னா என்னன்னு சொல்லிட்டா இப்போ ஸ்வரூபம் கழண்டு போடுறது நழுவறதுன்னா எது, பாக்கிய குதிருஷ்டிகள் பிரம்மஸ்வரூபத்தை இல்லை செய்ய. பாக்கியர்கள் எல்லாரும் வேதத்தையே பிரமாணம்னு ஒத்துக்காதவா, குதிருஷ்டிகள் எல்லாரும் ஒத்துனுட்டு தப்பர்த்தம் சொல்றவா. இந்த பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும் தப்பு தப்பா பெருமானை பத்தி சொல்லி ஒருத்தர் பிரம்மமே கிடையாதுன்னார், இல்லை ஒருத்தர் ஆனுமானிக்கம்னார், இல்லை ரெண்டு தான் தத்துவம் மூணாவதே இல்லைன்னார், இல்லை ஒருத்தர் சொன்னது எதுவுமே கிடையாது மொத்தமே போயினார், ஞானமும் போய் ஞாதாவும் போய் நியாயமும் போய் எல்லாம் போயினார். ஆக மொத்தத்தில் ஒத்தொத்தர் பிரம்மத்தை இஷ்டப்படிக்கு தாங்கள் மதிவிகற்பாலே தாங்கள் தாங்கள் தோணினபடிக்கு சொல்லி இப்போ அவர் எங்கேன்னே தெரியல. உடையவர் ரெண்டாவது மங்கள ஸ்லோகத்தில் சாதித்தாரோ இல்லையோ, பாராசர்ய வச்சுதாம் உபனிஷத் துப்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராத்ன விதீபன விபகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம். இதுவரைக்கும் நன்னாத்தான் அது காப்பாற்றப்பட்டிருந்தது. பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். அவன் தோணினதை தோணினதை பேசி எங்கேயோ கொண்டு போய் தள்ளுட்டான். பெருமாளையும் தள்ளுட்டா, வேதத்தையும் தள்ளுட்டான், பிரமாணமும் தள்ளப்பட்டது, பிரமேயமும் தள்ளப்பட்டது. அப்போ வேதமும் ஸ்வரூபத்தை இழந்து போய் மூலையில் கிடக்கிறது, பிரம்மமும் ஸ்வரூபத்தை இழந்து போய் மூலையில் கிடக்கிறது. பிரம்மஸ்வரூபம்னா என்ன, சகல கல்யாண குணாத்மகனாய் உபய விபூதி நாதனாய் உபயலிங்க விசிஷ்டனாய் சியப்பதியாய் இருப்பார். இதுதானே பிரம்மஸ்வரூபம். சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருப்பார், சியப்பத்தியாக இருப்பார், சர்வநியந்தாவாக இருப்பார், சர்வ வியாபகனாக இருப்பார். இது மொத்தத்தையும் மொத்தம் இல்லைன்னு விட்டான்னா ஸ்வரூபம் போயிடாதோ,
இல்லைன்னு சொல்லிட்டாளே, அது மொத்தத்தையும் ஒத்தரே இல்லைன்னு சொல்லல, ஒரு 18 பேர் சேர்ந்து சொன்னான். ஒத்தொத்தர் இதை இல்லைன்னு ஒருத்தர், இதை இல்லைன்னு ஒருத்தர், இதை இல்லைன்னு ஒருத்தர், ஒத்தர் பார்த்தார். ஒவ்வொன்னா இல்லைன்னு சொல்றதை விட மொத்தமே இல்லைன்னு சொல்லணும், அதான் ரொம்ப திருப்தி. சர்வம் சூன்யம் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இப்ப உடையவர் காலத்தில் அவதரித்து, ஓஹோ இது என்ன இப்படி போய் பிரம்மத்தை மூலையில கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டா, ஸ்வரூப சத்பாவமே படுத்தே, அப்ப அவருக்கு திரும்ப ஸ்வரூபத்தை மீட்டு கொடுக்கணும். வேதம் இழந்த பெருமையை மீண்டும் மீட்டு கொடுக்க வேண்டும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டு, பாக்கிய குதிருஷ்டிகள் பிரம்மஸ்வரூபத்தை இல்லை செய்ய, அத்தாலே ஸ்வரூப சித்தி இல்லாமல் அதப்பதித்தனான வளவிலே பிரம்மமே ஸ்வரூப சித்தி இழந்து கீழே விழுந்துட்டார். அப்போது சகல வேதாந்தங்களாலும் பரபிரம்மத்தை ஸ்வரூப சித்தி உண்டாக்கி கரைமரம் சேர்த்தாரே. எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் கொண்டு பிரம்மம் சகுணமே, பிரம்மத்துக்கு உபய விபூதி உண்டு, பிரம்மத்துக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு, பிரம்மத்துக்கு உபயலிங்கமும் உண்டு, அகிலேய பிரத்தனீக கல்யாணீக தானனாக இருக்கிறார், சுவேதர சமஸ்தவஸ்து விலக்ஷணனாக இருக்கிறார், எல்லாவித பேதங்களும் உண்டு, அபேதம் சித்தாந்தம் அல்ல, பேதமே சித்தாந்தம், அந்த பேதமும் ஐக்கியம் அல்ல, சாம்யாபத்தி தான் ஜீவாத்மாவுக்கு மோட்சம், அதுவும் மனசனுடைய விகாரமோ ஒரு நிலையோ அல்ல, பரமதம் வைகுண்டம்ங்கிறது ஒரு இடம்தான். அந்த இடத்துக்கு எப்படி போவான் என்றால், பக்தியால் செல்லுகிறான், பிரபத்தியால் செல்லுகிறான். ஏன் இந்த சம்சாரத்தில் வந்தான் என்றால், அனாதிகால கர்மத்தாலே வந்தான். இதை போக்கி கொடுத்து இதெல்லாத்தையும் ஞானத்தை ஊட்டுபவன் ஆச்சாரியன். அவர் திருவடி சம்பந்தத்தாலே உனக்கு பிரம்ம சம்பந்தம் நினைவுக்கு உண்டாகி, அந்த பிரம்மத்தையும் ஒழுங்கா புரிஞ்சிந்து, உன்னையும் ஒழுங்கா தெரிஞ்சிந்து, அவருடைய சர்வகாரணத்துவ வியாபகத்துவ நியந்திரத்துவ சியப்பதித்துவங்களை புரிஞ்சிந்து, உன்னுடைய ஞாத்திருத்துவ சேஷத்துவ பாரதந்திரங்களை புரிந்து கொண்டு, இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் அறிந்து, இதுகாரும் இருந்த சமங்களெல்லாம் தீர்ந்து, பெருமான் திருவடிகளையே உபாயமாக பற்றி வைகுந்தம்ங்கிற பெரும் பேச்சை பெறுகிறீர் அப்படின்னு சொல்லி, மொத்த பேருடைய மதத்தையும் இல்லைன்னு சொல்லி அவரவர்களுக்கு ஸ்வரூப சித்தி ஏற்படுத்தினாரோ இல்லையோ, அப்ப ஸ்வரூப சித்தி ஏற்படுத்தினபடியால் பிரம்மத்துக்கும் ஏற்படுத்தினபடியால் ராமானுஜரே பகவானுக்கு முத்தாரக ஆச்சாரியன் என்பது தெளிவாகிறது. இப்படி அதப்பதித்தனான வளவிலே சகல வேதாந்தங்களாலும் பரபிரம்மத்தை ஸ்வரூப சித்தி உண்டாக்கி கரைமரம் சேர்த்தாரே. அப்படின்னா மரக்கலம் அப்படி போகும், அது போனது கரைக்கு வருமான்னு ரொம்ப சந்தேகம். இந்த நாள்லாம் சுலபமாக வந்துடுதுன்னு வச்சுக்கோ, ஆனால் அந்த நாளில் ஒரு தரம் போயிட்டு வந்தாலே பிரசவித்தாலே பிரசவிச்சு பொழைச்சான்வா, அதெல்லாம் அப்போ. அதை போல் ஒரு மரக்கலம் கரைக்கு வந்துடுத்துனாலே பெரிய சமாஜம் கைத்தட்டி கூத்தாடுவாளாம். இதெல்லாம் கூட இப்போ மாறி போச்சு, பிரசவம் சுலபமாக நடந்துடுறது, மரக்கலம் சுலபமாக வந்துடுறது. ஆனால் இவன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறா, இப்படி ஒரு ஜீவாத்மா மோட்சம் போகிறத பற்றி, அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் சுலபமாகிடுதே தவிர, ஆத்மா கரைமரம் சேர்றாரான்னு பார்த்தா அது இன்னும் சமமாக போச்சு இல்லையோ, அதை சேர்த்தவர் தான் உடையவர் என்று கரைமரம் சேர்த்தாரே. இன்னமும் விஷ்ணு புராண ஸ்லோகம், கோபாலா யாதவம் வம்சம் மக்னம் அபியுத்தரிஷதி. கோபாலன் பெருமாள் எதற்கு அவதரித்தார், கோபாலனாக எது குலம் யயாதி சாபத்தாலே முடி இழந்தது, புரு முடி பெற்றான். யயாதிக்கு மூத்த பிள்ளை யது, கடைசி பிள்ளை புரு. யது மகாராஜா அப்பா சொன்னபடி கேட்கல, அதனால உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு யயாதி. குரு கேட்டான், அதனால ராஜ்யபட்டாபிஷேகம் அவனுக்கு தான். குருவனுடைய வம்சத்துல தான் பாண்டவர்கள் பிறக்கிறார், யதுனுடைய வம்சத்துல தான் யாதவனாக கண்ணன் பிறந்தார். தன்னுடைய வம்சம் கீழப்படுத்தலையோ, அதனால அதை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கோபாலா யாதவம் வம்சம் மக்னம் அபியுத்தரிஷதி. கீழே விழுந்துட்ட இந்த மக்னமான தன்னுடைய வம்சத்தை மேல தூக்கி விட்டார் இது கோபாலன். ஆச்சாரியத்தில் நாயனார் சாதிக்கிறார், கோபாலன் எப்படி பண்ணாரோ கீழ்குலம் புக்க வராக கோபாலரை போலே. ரெண்டு பேரும் பூமி கீழே போயிட்டத்த தூக்கி விடுறதுக்கு வராக அவதாரம், குலம் கீழே போயிட்டத்த தூக்கி விடுறதுக்கு கோபால அவதாரம். அப்ப வராக கோபாலர்களுக்கு ஒரு ஒற்றுமை, போ பூமி தாயாரே கீழே போயிட்டா தூக்கணும் இல்லையோ, வராக அவதாரம். பூமியில் இருக்கிற ஒரு குலம் எது குலம் கீழப்படுத்து, அதுக்கு தான் கோபாலனா அவதரித்தார். அதே போல என்று நாரத பகவான் கிருஷ்ணாவதாரத்தை கட்டாட்சித்து எது வம்சத்தை ஒரு கோபாலன் வந்து உத்தரிக்க போகிறான் என்று சொன்னா போலே, பிரபன்னஜன கூட்டஸ்தரான ஆழ்வாரும் உடையவருடைய திருவவதாரத்தை கட்டாட்சித்து கலியங்கடும் கண்டுகொள்மின் என்று ஒரு மகானுபாவன் திருவவதரித்து பிரபன்ன குலமாக வாழும்படி ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கொழுந்து விட்டு செல்லும்படி பண்ண போகிறார் என்று அருளி செய்தாரே. அப்ப நாரதர் சொன்னார், கண்ணன் ஒருத்தர் பிறந்து அந்த வம்சத்தை தூக்கி விடுவார், அதே போல நம்மாழ்வார்னு ஒருத்தர் சொன்னார், உடையவர்னு ஒருத்தர் பிறந்து பிரபன்ன குலத்தை தூக்கி விடுவார். ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லிட்டார். கண்ணன் பிறந்து தூக்குவார்னு நாரதர் சொன்னாரோ இல்லையோ, அதை போல கலியுங்கடும் கண்டுகொள்மின்
இப்படித்தான் எம்பெருமானார் அவதரித்து இத்தை தூக்கி விடுவார். பிரபன்ன ஜனம் அந்த குலமே சொரூப சித்தி இழந்திருக்கு, சொரூப சத்பாவம் படுத்து அதை மீட்டு கொடுத்தாரோ இல்லையோ என்ன, அதை போல நாரதரை போல இந்த இடத்துல நம்மாழ்வாரும் சாதித்தருளினார். மேலும் ஆகையாலே ஆளவந்தார் தொடக்கமான முன்புள்ள முதலிகள் பலரும் தரிசன பிரவர்த்தகராக இருக்க, ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் பல பேரும் தரிசனத்தை நன்கு கட்டி காத்தவாதான் பிரவர்த்தகர்கள். ஆனா இங்கும் அங்கும் இவர் திருநாமத்தாலே தரிசனம் பேறு பெற்று 74 சிம்மாசனஸ்தரும் ஞானாதிகரான சன்னியாசிகளும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஏகாங்கிகளும் ஞானாதிகளான அம்மையார்களும் நிரவதிக வைஷ்ணவ ஸ்ரீயோட வாழ்ந்து ஆளவந்தார் காலத்திலேயே உடையவரை விட இன்னும் எத்தனையோ ஆச்சாரர்கள் இருந்திருக்கா. ஆனால் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சன்னியாசி சுவாமிகள் 74 சிங்காதனர்கள் ஆயிரக்கணக்கான அம்மையார்கள் இவர்கள் இத்தனை பேரும் உடையவர் உடையவர்னே பற்றின்றிருக்காளே, ஏன் இதை போல ஒரு பேரு மற்ற பேருக்கு இல்லையா? அவருக்கு தான் அது உண்டான்னு கேட்டார். எத்தனையோ பெருமை மற்ற பேருக்கு உண்டு, ஆனா ஒரே ஒரு பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு, உத்தாரகத்வங்கிற பெருமை. சம்சாரத்தை தாண்டி வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போனால் அது வேறு ஒத்தருக்கே உண்டானபடியால் நிரவதிக வைஷ்ணவசியோட வாழ்ந்தது. அந்த சமிருத்தி இன்றளவும் வெள்ளமிட்டு பெருகும்படி ராமானுஜ தரிசனம் என்று கொழுந்து விட்டு செல்லுகிறது. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி தான் இன்னி வரைக்கும் ராமானுஜ தரிசனம் ராமானுஜ தரிசனம் பேர் வச்சுருக்கும். நல்ல இது எந்த சம்பிரதாயம் முழுக்க கேட்டால் என்ன தரிசனம்னால், இது அவாவா பேர்ல அவரவர் ஆச்சாரியன் பேர்ல ஒரு தரிசனம்னு சொல்லிக்கிறதுலாம் இல்லை, ஒரே தரிசனம் ராமானுஜ தரிசனம். அப்ப ராமானுஜ தரிசனம் சொல்லிடுறேன்னா இல்ல இல்ல வைதிக தரிசனம் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்ல முடியும். அப்ப இது எல்லாமே ராமானுஜ தரிசனம் என்றால் வைதிக மார்க்கம். சர்வேஸ்வரனான கிருஷ்ணன் அவதாரத்திலே அர்ஜுனன் வியாஜத்தாலே சுவிஷயமான சரமஸ்லோக முகத்தாலே பிரதமோபாயத்தை நிச்சயித்து காட்டினா போலே அர்ஜுனன் கண்ணன் திருவடியை பற்றுகிறார். என் திருவடியே உபாயம் மாமேகம் சரணம் பிரஜ என்று கண்ணன் முதல் உபாயம் தன் திருவடிதான் வெளியிட்டாரா, இதுதான் பிரதம பருவா. பகவான் திருவடிகளே உபாயம்ங்கிறது முதல் நிலையை சொன்னாரே. அதே போல உடையவரும் அவதார விசேஷமான தம்பக்கலிலே சரமோபாயத்தை நிச்சயித்து அருளி செய்தார். எப்படி பார்சாதி பெருமாள் நம் திருவடிதான் பிரதமோபாயம்னு சொன்னாரோ, பார்த்தசாரதியின் அவதாரமான சுவாமி ராமானுஜர் தன் திருவடிகளே சரமோபாயம்னு சொன்னார். அங்க பிரதமோபாயம் இருக்கு, இங்க சரமோபாயம் இருக்கார். எங்கனே என்னில் திருநாராயணபுரத்திலே உடையவர் முதலிகளின் தாமுமாக எழுந்துருளி இருக்கிற நாளிலே முதலியாண்டான் யாதவகிரி மகாத்மியத்தை வாசியானிருக்க, திருநாராயணபுரத்துல காலக்ஷேபம் நடந்துருக்கு. அப்ப முதலியாண்டான் யாதவகிரி மகாத்மியத்தை வாசிக்கிறார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச தத்பரம் பலபத்ர ஸ்திதீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்கிற ஸ்லோகம் வந்தவாறே, திருவனந்தாழ்வானாக முதல் யுகத்திலும் லக்ஷ்மணனாக 2வது யுகத்திலும் பலபத்திரனாக 3வது யுகத்திலும் இருப்பவர் கலியுகத்தில் யாராக பிறப்பார், கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்கிற ஸ்லோகம் வந்தவாறே, சதுர்த்த பாதத்துக்கு பொருள் ஏதென்று சில முதலிகள் முதலியாண்டானை கேட்க, இதுல 4வது கால் ஸ்லோகத்துக்கு எது பொருள், அனந்த பிரதமம் ரூபம் தெரியறது, லக்ஷ்மணச்சத பரம் புரியறது, பலபத்திர ஸ்திதியஸ்து நன்னா தெரியறது, கலௌ கஷ்டித் பவிஷ்யதினா கேள்வியோட முடிச்சுட்டீங்கன்னா பதில் வேண்டாமா, அப்ப 4ஆம் பாதத்துக்கு பதில் என்ன என்று சில பேர் வந்து முதலியாண்டானை கேட்க, அவரும் உடையவர் திருமுக மண்டலத்தை பார்க்க, அவர் பதில் சொல்லல இப்போ சுவாமி அங்கதான் எழுதிருக்கார், திரும்ப அவர் திருமுக மண்டலத்தை பார்க்க உடையவரும் ஆழ்வாரை அபேட்சித்து ரிஷி சொன்னதாயிருக்கும் இவர் வேணும்னு சொல்றார். கலௌ கஷ்டித் பவிஷ்யத்தின்னா கலியுகத்துல நம்மாழ்வார் தானே அவதரித்தார், அது ஒருவேளை அபேட்சையா நம்மாழ்வார் தான் கலியுகத்திலே பெருமா ஆதிசேஷனையே அவதாரம் பண்ணிட்டு வர்றார். முதல் யுகத்தில் ஆதி, 2வது யுகத்தில் லக்ஷ்மணன், 3வது யுகத்தில் பரராமன், அந்த ஆதிசேஷன் 4வது யுகத்தில் நம்மாழ்வாராக அவதரிப்பாரோ என்னவோ அதை நினைச்சுன்னு சொல்றாரோ என்னமோ, ஆதிசேஷ அவதாரம் நம்மாழ்வார் இல்லை, அவர் ருஷ்யசேனருடைய அவதாரம், ஆனால் இவர் வேணும்னு சொல்றாரு இப்போ, அவர் முகத்தை பார்த்தாரோ இல்லையோ நம்மாழ்வாரை நினைச்சுன்னு ரிஷி சொல்றாரா இருக்கும் என்ன அருளி செய்ய. அதனாலே முதலிகளுக்கு திருப்தி இல்லாதபடியை கண்டு அப்படியே பார்க்கறா எல்லாரும், ஏதானும் பதில் சரின்னு சீரிக்கணும் இல்லையோ, ஆமா அர்த்தம் கிடைச்சிருத்துன்னு நமக்கே உபன்யாசகர் சொல்லிட்டு அர்த்தம் கிடைக்கலன்னா அழுத்தமா பாப்பா, சிரிச்சிட மாட்டா, அழுதுற மாட்டா, ஒண்ணுமே பண்ண மாட்டா, சரி சரி வாழ்க்கு புரியல போட்டுக்கு இன்னொரு தடவை சொல்லணும், நம்ம தான் ஏதோ தப்பா சொல்லிட்டோம் போட்டுருக்கு, அதனால சரி இன்னொரு தடவை விளக்கமா சொல்லுவோம்னால் இப்பவும் சொல்றதுங்கிறது சொல்றவன் சொல்லிட்டு போயிட்டா உபன்யாசம் முடியாது, கேட்கறவன் உள்ளத்துல இறங்கினா தான் முடியும், இறங்கிடுமாங்கிறது நம்ம கையில இல்லை, அது உள்ள இருக்கிற பெருமாள் தான் பண்ணியாகணும், அவரவர்கள் ஆச்சாரியர்கள் தான் அனுகிரகிக்கணும், ஆனா அதற்குரிய முயற்சி பண்ணணும், எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமோ சொல்லி பார்ப்போம்,
அது கொஞ்சம் போஷாக்கு பண்ணணும்னு வச்சுங்களேன், நேராக போற்றுடை தாப்புல சொல்லிட்டா விஷயத்தினுடைய பெருமை மனசில் படாது. அப்படியே அதை கொஞ்சம் ஒரு மலைக்கு மேலே ஏற்றி கூட்டின்னு போய் உட்காந்து சொன்னா தான், ஏன்னா மனசு எங்கெங்கேயோ அல்லாடி வந்து உட்காந்துக்கிறது. இப்போ திடீர்னு ஒசந்த விஷயத்தை சொன்னால் மனசில் அது ஈடுபடாது. முதல்ல இந்த வெளியில் இருக்கிற இருட்டிலே அந்த நகத்தின் வந்து இங்கே வெளிச்சம் இருக்குதுன்னு அவ்வளோ தூரத்தில் தூக்கி வைக்கணும். உலக லௌகிக விஷயத்துக்கு என்ன தூக்கி வைக்கிறான் ஒருத்தனும், அதுக்கு இருக்கிற செலவும் பட்டாட்டோப்பமும் வெளிச்சமும் எவ்வளவுக்கு எடுத்துப்போ. ஒரு கோவில்னா 50 ரூபாய்க்கு ஒரு பத்திரிக்கை அடி கேட்டால் பிரம்மோத்சவத்துக்கு ஆள் வர மாட்டேங்கிறான். இது இங்கான்னு பார்த்ததுண்டா, முன்னாடிலாம் சுவரொட்டி அடிச்சிருக்கேன், தட்டி வைத்தேன், உற்சவத்துக்கு பத்திரிக்கை போட்டேன், என்ன உண்டு? அப்படியே இருந்தால் கூட ஏதோ சின்னதாக ஒரு காயத்தில் அடிப்பா, காயுதமே கிடையாது. இருக்கிறவா எந்த பெருமாளுக்கு எப்போ தீர்த்தவாரின்னு தெரிய போகிறது வந்துடுவோம். இதில் இன்னும் ஆச்சரியம் இருக்குது, பக்கத்து கிராம மக்கள் எங்கே இருந்தாலும் அவள் இது எதையும் பார்த்து வரதில்லை. அவள் கண்டிப்பாக மாசம் தெரியும், நட்சத்திரம் தெரியும், தீர்த்தவாரி அன்னைக்குன்னு வந்துடுவா. ஆனால் இது எல்லாமே இப்போ நம்ம பாடு தான் இந்த சுவரொட்டியை பார்த்துன்னு போயிட்டு இருக்குது. எனக்கு பத்திரிக்கை வந்ததோ அந்த கோவிலுக்கு நான் உபயோகக்காரராச்சே, பத்திரிக்கையே வரலையேன்வா. இவர் இந்த ஜகத்துக்கு வந்ததே யாராலே நின்று புரியல, அதை வச்சு நின்று பத்திரிக்கை வரலன்னு சொல்லிட்டோம்னா நிறைய வாத்திய கச்சேரி வைத்தாளா, ஒரே விளக்கு போட்டாளா, இதெல்லாம் இருந்தால் தான் இப்போ பெருமானுக்கே நான் எடுத்துனால் அப்போ சத்தம் அதிகமாக போட வேண்டியது. அப்போ தான் யார் மனசுலையும் இறங்குறது, சுலபத்தில் இறங்க மாட்டேங்கிறது, 4-5 தடவை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, அவனுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்ல வேண்டியிருக்கு, தெரிஞ்சத்தை சொல்ல வேண்டியிருக்குன்னா ரொம்ப மெனக்கடனா நாள் வீணாகும், வேற வழி இல்லை. போய் கொஞ்சம் நன்னா படிச்சுட்டு மட்டும் வந்துட்டாள்னால் வேகமாக போயிடும் காலக்ஷேபம், இல்லைன்னா ஒவ்வொன்றத்தையும் அடிப்படையிலேருந்து சொல்லிட்டு போகணும்னா நேரம் பிடிக்கத்தான் பிடிக்கும். அதில் இப்போ இவர் சொன்னதை வாழ்க்கை திருப்தி ஏற்படலை, இவர் என்ன நம்மாழ்வாருங்கிறார், நம்மாழ்வார் ஆதிசேஷ அவதாரமே இல்லையே என்று கேட்குற வாழ்க்க அதிருப்தி. அதனாலே ஆழ்வாரை அபேட்சித்து ரிஷி சொன்னதாயிருக்கும் என்று அருளி செய்ய, அதனாலே முதலிகளுக்கு திருப்தி இல்லாதபடியை கண்டு இன்றைக்கு சொல்லும் பின்னை வெளியிடுகிறோம். சரி சரி, இன்னைக்கு மகாத்தத்தை சொல்லி முடியும், திருநாராயணபுரம் மேல்கோட்டை மகாத்மம் முடியட்டும், யாதவகிரி மகாத்மம் முடிஞ்சவொடனே நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கால் பாதத்துக்கு தானே அர்த்தம், 3 பாதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருத்தோம் இல்லையோ, சந்தோஷமாக போங்க. 1 கால் பாதத்துக்கு நாளைக்கு பார்த்துப்போம், இன்றைக்கு சொல்லும் பின்னை வெளியிடுகிறோம் என்று அருளி செய்ய, அவ்வளவிலே மகாத்மத்தை முட்டை வாசித்து காட்டி மகாத்மத்தை முடிச்சுட்டார். முழுக்க வாசித்து முடிச்சுட்டு கோட்டியும் குலைந்து போய் அன்று ராத்திரி காலத்திலே முதலியாண்டான், எம்பார், திருநாராயணபுர தரையர், மருதியாண்டான், உக்கலம்மாள் இவர்கள் ஐவர்களும் உடையவர் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து, இந்த 5 ஆச்சாரியர்களை ராத்திரி ஏகாந்தமாக போய் சுவாமி திருவடிகளை பற்றி தேவரீர் அடியோங்களுக்கு அவ்வர்த்தத்தை அருளி செய்ய வேண்டும். விடுறதா இல்லைவா, நீர் பகல்ல ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டீர், ராத்திரி இப்போ வந்திருக்கு, அந்த அர்த்தத்தை தேவரீர் அவசியம் சொல்லணும். என்ன ஆகில் இத்தை ஒருவருக்கும் வெளியிடாதே கிடி, இதை யாருக்கு நான் சொன்ன ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது. ஆகில் இத்தை ஒருவருக்கும் வெளியிடாதே கிடீர்கள், இதிலே பிரதிபத்தி பிறக்கிறது மிகவும் துர்லபம். இப்போ நான் சொல்ல போகிற அர்த்தத்தில் விஸ்வாசம் நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம், அரிது அரிது. நம்பிக்கை சட்டுன்னு வராத விஷயத்தை எல்லாரிடத்துலையும் சொல்லக்கூடாது. அதனால தான் மந்திரத்தை மறே மறே மறேங்கிறாய்வா, எல்லாத்தையும் சொல்லக்கூடாதா, ராசத்திரையம்னு உள்ள வச்சிருக்கீங்களேனால் நம்பிக்கை சுலபத்தில் வராது. அது வந்துடுத்துன்னா ஓஹோன்னு வேலை பார்க்கும், ஆனால் அந்த நம்பிக்கை வராது இல்லையோ. இப்போ பகவான் சொல்லி ராமர் திருவடிகள்னு வரணும்னு வாழை தவிர, ராமாயணம் கொடுங்க பத்திரிகை அடிங்க 1000 பேர் வந்து உட்காந்துருப்பா. அதே அதில் ராமாயணத்தில் சரணாகதி தத்துவத்தை உடையவர் கேட்ட பிரகாரம்னு கொடுங்க 50 பேர் உட்காந்துருப்பான். சாமி அதே தானேன்னு சொன்னால் அது ஏனோ தெரியாது, இப்போ அது என்ன அப்படி வராளே, இது என்ன வரலையே, நமக்காக மனசு அடிச்சுக்கும் போ. அந்த 1000 பேர் இதை கேட்டுட்டா நன்னா இருக்குமே, என்ன அப்படி நடக்காது. எதுக்கு யார் யார் வரப்போகிறார்களோ அதற்கு தான் வருவா. காலக்ஷேபத்துக்கு ஓஹோன்னு கூட்டம் வரலையென்னால் அது எப்படி வரும், முனைவர் பட்டம் வாங்குற இடத்துல 4 பேர் தான் உட்காண்டிருப்பா, 1வகுப்பு படிக்கிற இடத்துல 60 பிள்ளைகள் தான் உட்காண்டிருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் 60 பேர் வரணும்னார். அப்போ அதுக்குன்னு யாருக்கு அந்த உள்ளம் வந்திருக்கோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ இதே ஜென்மத்தோட உலகம் முழுக்க வைகுந்தத்துக்கு போடும்னு சொல்லலாமா, உடையவரை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்குமே, சொல்லலாமான்னா நடக்காது. அப்போ லீலா விபூதி அனித்தியமாயிடும். லீலா விபூதிங்கிறது பகவானுக்கு நித்தியம், அந்த நித்திய விபூதி நித்தியங்கிறாம இது பிரவாகத்துவ நித்தியம். அதனால் இதை அழிச்சுடலாம் மாட்டார், எத்தனை பேரை அழைச்சின்னு போக முடியுமோ அத்தனை பேருக்கு உடையவர் ஆசைப்பட்டார், யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்னு மட்டும்தான் வச்சுக்கணும். அதனால் இது அறிவர்த்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கட்டம் என்று அருளி செய்து, கலவு கஷ்டித் பவிஷ்யதி என்றதற்கு நாமே விஷயம், கலியுகத்தில் யாராக பிறப்பார்னு கேள்வி பிறந்ததே நான் தான், எம்பெருமானார் உடையவராகிற நாமே விஷயம். நம் பிறவி சர்வோத்தாரகமாக பிறந்த பிறவியாயிருக்கும், நம்முடைய பிறவி அனைவரையும் கடைத்தேற்றுவதற்காக பிறந்ததாக இருக்கும். ஆகையாலே எல்லாருக்கும் நம்மை பற்றி நிர்பரராயிருங்கோள், ஒரு குறைகளும் இல்லை என்று அருளி செய்தார். இவ்வர்த்தம் பரம ரகசியம்,
ஆகவே எல்லாரும் நம்ம திருவடிகளையே பற்றி அத்தையே உத்தாரகமாக கொண்டு நிர்பயர்களாய் நிர்பரர்களாய் வாழுங்கோள் என்று உடையவரே சாதித்த விஷயம் இது. ரொம்ப பரம ரகசியமான விஷயங்கிறதோடே இன்றைய காலக்ஷேபம் இருக்கட்டும்.